பாடல் சிறப்பு எல்லாத்த விட நமக்கு அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறது ரஜினி முருகன். அப்புறம் ரஜினி முருகனில் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, போராளி படத்தில் ஒரு அருமையான டைலாக் சொல்லுவார், என்ன முடிவு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் முடிவு நான் தான் எடுப்பேன், ஏன்னா நான் தான் குடும்ப தலைவன் அப்படிம்பாரு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு டைலாக் சார்கிட்ட. ஸோ அவரை பற்றி, மிக ஒரு சிறந்த மனிதர், அதாவது ஒரு மிக எளிமையான மனிதர். அவர் ஏன் இவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கார் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு அவர் தகைசால் பேராசிரியர் அப்படின்னு சொல்கிறோம், பட் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தலைகணமே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் வந்துட்டும் நான் சும்மா இந்த விழாவுக்கு வராருன்னு ஃபோன் பண்ணோன்னே என்கிட்ட ரொம்ப ஒரு பல நாள் பழகின ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாரு. இப்போ அதிகமாக சார் கூட தான் பேசிகிட்டு இருக்கிறார், என்னால் நான் மெசேஜ் ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி. அதனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக எளிமையான மனிதர். அவரை வரவேற்பதில் நான் வந்து மிக மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் 1956 பிறந்தவர். ஐயாவுடைய கல்வி தகுதி தமிழில் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, டிஜிடி, டிஜே, இதெல்லாம் எனக்கு என்னன்னே புரியல சார். இந்த டிஜிடினால என்னங்க சார், இன்றைக்கி மதியானம் தான் கேட்டேன். அது வந்து டிப்ளமோ இன் காந்திய தாட்ஸ், காந்திய சிந்தனைகள். அப்புறம் அவர் ஜர்னலிசம் படிச்சிருக்கிறாரு. 29 அவருடைய கற்பித்தல் அனுபவம். அவர் முனைவர் பட்ட ஆய்வு பண்ணினது வந்து சோழவந்தானூர் அரசன் ஜன்முகனாரின் தமிழ்பணி அப்படிங்கிறது. அவருக்கு பல துறைகளிலுமிருந்து பல பட்டங்கள் வழங்கப்பட்டது. அதில் முக்கியமாக உவகை புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தமிழ் சங்கங்கள் வழங்கியது 2003. கலைமாமணி விருது நமது முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் வழங்கியது 2005. தமிழ் இலக்கியத்தின் சிற்றறிவு டாக்டர் கலைஞர் ஐயா வழங்கியது 1995. மகாகவி பாரதியார் விருது டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா வழங்கியது 2014. பண்டிதமணி விருது அவருக்கு வழங்கப்பட்டது 2015. குவைத் பாவேந்தர் கழகம் வழங்கியது. தமிழாகரர் என்னும் விருது 2014 குன்றக்குடி ஆதீனம் வழங்கியது. நற்றமிழ் நாவலர் என்னும் விருது 2014 திருவாடுதுறை ஆதீனம் அவர்களால் வழங்கப்பட்டது. அவருடைய சிறப்பு தகுதிகள் என்னவென்றால், அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. எல்லா பட்டிமன்றத்திலையும் அவரை பார்த்துருக்கலாம். எல்லா பட்டிமன்றத்திலையும் சிறப்பு பேச்சாளர் நடுவராக அவரை பார்த்துருக்கலாம். அவர் ஒரு பட்டிமன்ற நடுவர், நூலாசிரியர், தலைவர். மதுரை நகைச்சுவை மன்றம் தமிழகத்தில் நாகர்கோவில் முதல் சென்னை வரை 15 மாவட்ட நகைச்சுவை மன்றங்களின் நிறுவனர். அவரது ஆய்வு வழிகாட்டலில் பட்டம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா சுமார் 65 பேர் இளம் ஆய்வாளர் எம்ஃபில் பட்டம் பெற்றவர்கள், 12 பேர் முனைவர் பட்டம் பிஹெச்டி பெற்றவர்கள், 4 பேர் தற்போது ஆய்வில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காக. ஐயா அவர்கள் எழுதியுள்ள நூல்கள் வாங்க சிரிக்கலாம், பரபரப்பு சிரிசிரிப்பு, பேசும் கலை பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாடநூலாக வெளியிடப்பட்டுள்ளது, உலகம் உங்கள் கையில், இன்றைய சிந்தனை, வாழ்வியல் நகைச்சுவை, சினிமாவுக்கு போகலாம் வாங்க, கல்லூரி அதிசயங்கள், ஜெயிக்கப்போவது நீதான், இலக்கிய சித்திரங்களும் கொஞ்சம் சினிமாவும், சிரித்து கொண்டே ஜெயிப்போம், மேடை பயணங்கள், சந்தித்ததும் சிந்தித்ததும், இலக்கிய சாரல் ஆகியவை. ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ள குறுந்தகடுகள் வாங்க சிரிக்கலாம், சிரிக்கலாம் வாங்க, இலக்கியமும் நகைச்சுவையும் சிரிப்பும் சிந்தனையும், வெற்றி நம் பக்கம், ஜெயிக்கப் போவது நீதான். அவர் பங்கேற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஜெயா தொலைக்காட்சியில் 2000 முதல் தினசரி காலை 8:20 இன்றைய சிந்தனை, சிந்திக்க சில நிமிடங்கள் மற்றும் பற்றிமுற நடுவராக இருந்திருக்கிறார். சிறப்பு விருந்தினர் சிறப்பு சொற்பொழிவுகளை பார்க்கும் பொழுது அனைத்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்களிலும் மிக டிமாண்டாக அழைக்கப்படுபவர். அதுக்கடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் நடித்துள்ள திரைப்படங்கள் கமலின் விருமாண்டியில் ஆரம்பித்து ரஜினி முருகனில் முடித்திருக்கிறார். முக்கியமாக போராளி, குட்டிப்புலி, உத்தம வில்லன், இதிலெல்லாம் சாருடைய பங்கேற்பு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சார் ஐயா சிறப்புரையாற்றிய தமிழ் சங்கங்கள் தில்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர், திருவனந்தபுரம் மற்றும் அந்தமான் ஆகியவை, சிங்கப்பூர், மலேசியா, மொத்தத்தில் எல்லா நாடுக்கும் போயிருக்காரு. என்னால் வாசிக்க முடியலைங்க. அயல்நாட்டு பயணங்களும் அப்படி தான், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு நமக்கு வந்து ஒரு இன்னைக்கு சிறப்பு விருந்தினரை ஏற்பாடு செய்து கொடுக்க முனைந்த நமது தலை நம்முடைய ஜெயபிரகாஷ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அதனால் மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவாளர் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கார். அதனால் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் ஐயா அவர்களை வந்து இந்த நல்ல மனம் வீச எங்களை அனைவரையும் வாழ்த்தி மேற்கொண்டு அடுத்தடுத்த விழாக்களுக்கு, அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு ஐயாவையே அழைக்க இருக்கிறோம் என்று கூறி மேடைக்கு வந்து தன்னுடைய உரையை ஆற்றுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். Oh, 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 oh
பேரன்பிற்கும் வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய புகழும் பெருமையும் மிக்க ஈரோடை. இந்த ஊரோட பேர் வந்து ஈரோடுன்னு பின்னாடி மாறிடுச்சு. ரெண்டு ஓடைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு பேர் ஈரோடை என்பது பழைய பேர். கல்வெட்டுக்கள் அதை பற்றி புலவர் ராசு அவர்கள் அதை ரொம்ப அழகாக குறிப்பு தந்திருக்கிறாரு. இந்த புகழும் பெருமையும் மிக்க ஈரோட்டு மண் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவர்களுடைய பெருமைக்கு சான்று கூறும் ஊர். அடுத்ததாக கணித மேதை ராமானுஜம், அவர் இந்த ஊருக்காரர் தான், ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் பிறந்தது இங்கே, பிறகுதான் அவர் வந்து கும்பகோணம் போன்ற இடங்களுக்கு போனாங்க. அந்த பெருமை மிக்க ஊர் அது. இந்த அருமையான ஊரில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளால் பெருமை பெற்றிருக்கிற இந்த ஊர் புத்தக திருவிழாவா ஈரோடு புத்தக திருவிழா போல் நடத்த வேண்டும் என்று நாம் சொல்வோம். அதுபோல சமையலா சக்தி மசாலா போல இருக்க வேண்டும் என்று நாம் மனம் பரப்புவோம். இத்தனை பெருமை மிகுந்த இந்த ஊரில் இன்றைக்கு அழகான ஒரு நிகழ்வை தொடங்கியிருக்கிறார்கள். நன்மணம், இதை கேட்குறப்பயே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நன்மணம் நிகழ்வை தொடங்கியிருக்கிற நம்முடைய மனநல மருத்துவர்கள் அவங்க சொன்ன மாதிரி 16 பேர் அப்படின்னாங்க. நல்ல எண்ணு தான், 16 சிறப்பானது. 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு நம்ம சொல்லுவோம். அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக அந்த பெருமை கிடைக்கும். அதனுடைய தலைவராக இருந்து இந்த நிகழ்வுக்கு முதல்ல நம்ம எல்லாம் வரவேற்று விளக்க உரை தந்தார்கள். வரவேற்று பெருமை சேர்த்த அருமைக்குரிய டாக்டர் சரவணன் அவர்கள். அவங்க மதுரக்காரர்னால வந்த உடனே எனக்கு ரொம்ப பெருமையாக எங்கள் ஊருக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னார். எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்தாரு, மழை நீர் குடிக்க கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா உலகத்தில் மழை நீரை மட்டும் குடித்து வாழக்கூடிய பறவை இனம் ஒன்று இருக்குங்கிறாங்க. அது மழை நீரை மட்டும்தான் அருந்துமா, அது சாதக பறவை அப்படின்னு அதுக்கு பேர். சாதக பறவை அது வந்து ஆகாயத்தை நோக்கி இருந்தால் அந்த மழை நீர் அப்படி போய் சேர்ந்தா அது வந்து அதுக்கு அதுதான் உணவாம். இன்றைக்கி அவங்க தந்த உணவில் எல்லாமே சிறுதானியத்தில் செய்யப்பட்ட உணவு தந்ததோடு மழை நீரும் தந்தார்கள். மழை நீருக்கு அமிழ்தம் என்று ஒரு பேர் திருவள்ளுவர் சொல்கிறார். வான் அமிழ்தம் என்றுணர பாற்று அப்படிங்கிறார். அதனால் நீங்கள் அமிழ்தம் கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் விளக்கு உரை தந்த நம்முடைய வணக்கத்திற்குரிய இந்த நன்மணம் அமைப்புடைய தலைவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள், உண்மையாக ஒரு நல்ல கைதட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் எல்லாருமா. அது என்ன காரணம் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொன்னார். அதாவது நம்ம மனச்சிதைவு நோயை மட்டுமே நம்ம வந்து குறிப்பிடுறோம். அது எதை போல என்றால் உடம்பு சௌரியமில்லைன்னு சொன்ன உடனே புத்துநோய் தான் போல அப்படின்னு நம்ம நினைப்பதை போலன்னு சொன்னார் பாருங்க. இது ஒரு விளக்கமே ஒரு ஆச்சரியமான விளக்கங்க. உண்மையிலேயே அதை உலகம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது இல்லை இது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது எத்தனை வகை இருக்குது, எப்படியெல்லாம் மாற்றலாங்கிற விஷயத்த ரொம்ப அழகான குரல், நல்ல அவருடைய வாய்ஸே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு டெப்த் வாய்ஸ், ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவர் தலைவராக இருந்து இதனை செயல்படுத்துகின்றார். அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய இந்த நன்மணத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய டாக்டர் சதானந்தம் அவர்கள், அவர்கள் தான் என்னை தொடர்பு கொண்டு வரவேற்று இன்றைக்கி மதியம் நான் வர்றேன் அங்கே ஹோட்டலில் தயாராக காத்திருக்காங்க. எனக்கே கொஞ்சம் வெக்கமாக போச்சு, தாமதமாக வந்துட்டோமோன்னு. மத்தியானமே வந்துட்டேன், இருந்தாலும் அவங்கள காக்க வச்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ என்னை அன்போடு வரவேற்றார்கள். அதே போல் இந்த நிகழ்வையும் மிகச் சிறப்பாக நடத்துகிறார்கள். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி அவரோடு இணைந்து நடத்துகின்ற பெருமக்களை எல்லாம் நான் அன்போடு பாராட்டி, இது நவராத்திரி தினம், இனி நாளைக்கு சரஸ்வதி பூஜை விஜயதசமி எல்லாம் நடக்க போகுது. எனக்கு மறக்க முடியாத நவராத்திரின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ரெண்டு லட்சுமிகளுக்கு நடுவில் நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த பக்கம் ராஜலட்சுமி, இந்த பக்கம் சுப்புலட்சுமி. இத்தனை நாளாக சரஸ்வதியினுடைய அருள் எனக்கு கிடச்சது, அதனால் நான் வந்து பேசுகிறேன், எழுதுகிறேன், எல்லாம் செய்கிறேன். இனிமேல் லட்சுமியினுடைய அருளும் எனக்கு கிடச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே
ரெண்டு பெருமக்கள் அதில் இன்றைக்கு தலைமையேற்று மிகச்சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மேனாள் மத்திய அமைச்சர் அவர்கள், அவர்கள் ஆசிரியராக இருந்து தன் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். அவங்க இப்போ என்ன சொல்கிறப்ப சொன்னாங்க, அவர்கள் ஊரில் முதல் பட்டதாரி பெண் அவர்கள் தான் அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுவும் மேல் படிப்புக்கு போகிறபோது ரொம்ப ரகசியமாக கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா சேர்த்து விட்டு வந்தாராம். இல்லைன்னா ஊரே சேர்ந்து தடுத்துருக்கு, எங்கே வேறணும் இல்லை படிக்க போகக்கூடாதுன்னு. எப்படியெல்லாம் நம்ம இருந்திருக்கோம் பாருங்க. அவர்கள் பட்டதாரியாக வந்ததோடு மட்டுமல்லாமல் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு அவர்களுடைய மகனார் பேசுகிற போது அவங்க பெருமிதமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சான்றோன் என பார்த்த தாய் அவங்க, அதான் ரொம்ப முக்கியம். வழக்கமாக கேட்ட தாய் தான் சொல்லுவோம். அவர்கள் தந்தையார் அவரை படிக்க வச்சாங்க, இவர்கள் தன் மகனை படிக்க வச்சிருக்கிறாங்க. அதான் திருவள்ளுவர் சொல்லுவார், தந்தை மகத்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். ஒன்றும் பயப்பட வேண்டாம், திருக்குறள்னே கொஞ்சம் திடுக்குறீங்க அப்படியே. அப்பாவுடைய கடமை என்னன்னா பிள்ளைய முதல் நாற்காலியில் உட்கார்ற மாதிரி கொண்டு வரணுமா. தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். இந்த இருக்குல்லைங்களா, இந்த அப்படி உட்கார வைக்கிற மாதிரி படிக்க வைக்கணும். இந்த முதல்ல உட்கார வைக்கிறது என்ன பெரிய விஷயமானு சொல்லப்படாது. இஷ்டத்துக்கு போய் முதல்ல உட்கார முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் முதல் சேர்ற போய் உட்கார்ந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கறீங்களா, கொஞ்சம் பின்னாடி போகிறீங்களா கலெக்டர் வர்றாரு, அப்போ நம்ம ரெண்டாவது போயிடுறோம். இன்னொருத்தர் வர்றாரு, கொஞ்சம் அடுத்த சீட் போயிடுறீங்களா எம்எல்ஏ வர்றாரு, கடைசியாக பார்க்குறோம் எதுக்கு வம்பு கடைசி சீட்டில் உட்காருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லாமல் நம்ம அந்த முதல் தகுதி பெறுமாறு நம்மை உருவாக்குவர் யார் என்றால் தந்தையா. தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல். சரி, மகனுடைய கடமை என்ன? அவனுடைய கடமை என்னன்னா இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இந்த பெற்றோர்கள் என்ன தவம் இருந்தார்கள் என்று சொல்லுமாறு அந்த பிள்ளை இருக்கணுமா. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல், அதான் முக்கியம். இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இந்த தாய் தந்தையர் என்ன பெருமை செய்தார்கள். இந்த நான் அமெரிக்காவில் பேசுகிறேங்க, ஒரு 8 வயசு பிள்ளை என்கிட்ட வந்து கேட்குது, இதில் மகன் மகன் வருதே அப்போ மகள் இல்லையா அப்படின்னு கேட்குது. 8 வயசு பிள்ளை, ஞாபகம், மகன் மகன் சொல்கிறீங்களே மகள் இல்லையான்னு கேட்குது. உண்மையிலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த காலத்தில் ஆண்களுக்கு தான் படிப்பு, அது அவங்களுக்கே தெரியும். நான் அப்புறம் கொஞ்சம் சமாளித்தேன். வாத்தியார் பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லைம்மா மகன்னா மகள்னு எடுத்துக்கலாம், பொது சொல். இப்போ உதாரணமாக ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஆனா பெண்ணான்னு கேட்டேன் இந்த குழந்தைகிட்ட. ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிச்சு. மாணவனா மாணவியா ரெண்டும் தான், அது மாதிரி. டீச்சர் ஆனா பெண்ணா ரெண்டு பேர் தான், அது மாதிரி மகன் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு போயிடுச்சு. 8 வயசு குழந்தை வந்து கேட்குதுங்க. இப்போ நம்ம இந்த மகன் மகன் சொல்கிறப்ப இவர்களுடைய தந்தையார் இவர்களை கொண்டு போய் படிக்க வச்சுருக்குறாங்க, அவர்கள் அவங்கள படிக்க வச்சுருக்குறாங்க. இதுதான் ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம். அவர்களுக்கு நான் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, அதே போல் இன்றைக்கு மூத்த மருத்துவராக இருக்கின்ற அம்மா டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள், அவர்கள் அவங்க சொன்ன மாதிரி தொகுத்து கொடுத்த அவர் டாக்டர் கவிதா சொல்ற கவிதா இனி கூட சொல்லலாம், ரொம்ப அழகாக நல்லா தொகுத்து கொடுத்தாங்க. சொல்கிற போதே பாடல்கள்லாம் சொல்லி வரிசைப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்கள சொல்கிற போது அறிமுகப்படுத்துகிற போது அவர்கள் படிக்க போன காலத்தில் எத்தனை பாடுபட்டிருப்பாங்க. எம்பிபிஎஸ் படிக்க போனோம், உங்களுக்கு தெரியும் நம்முடைய முதல் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மருத்துவம் படிக்க போன போது ஒரே ஒரு பெண் மாணவி தானா, சுற்றி இது கட்டியிருப்பாங்களாம், திரை போட்டிருப்பாங்களாம், திரை போட்டு அதில் நடுவில் உட்காந்துருப்பாங்களாம். ஆனால் அம்மா காலத்தில் அப்படி இருந்திருக்காது. நீங்கள் கொஞ்சம் 22 பேர் இருந்தீங்க, ஆ பரவாயில்லைங்க. அது அப்போ பாருங்கள் எவ்வளோ காலம் ஆயிருக்கு பாருங்கள். அது வரைக்கும் அவங்க வந்து அந்த காலத்தில் அவங்க போகிற போது டாக்டர் படிக்கிற போது எழுத்தாளர்களில் ஒரு டாக்டர் இருந்தாங்க, திரிபுர சுந்தரின்னு அவங்க பேர், லக்ஷ்மி அப்படின்னு ஒரு எழுத்தாளர். அவங்க அதே மாதிரி அவங்களும் தன்னுடைய படிக்க போன காலத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. எழுத்தாளர்கள்லேயே நிறைய பேர் வந்து டாக்டர்கள். உலக புகழ்பெற்ற டாக்டர் எழுத்தாளர் யார் தெரியுங்களா, ஆண்டன் செகவ். ரஷ்ய நாட்டினுடைய மிகச்சிறந்த சிறுகதையினுடைய தலைமகன் ஆண்டன் செகவ் யாருன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு டாக்டர். ஏன் நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம், இந்த நம்ம இளைஞர்கள்லாம் ஒரு பனியனில் ஒரு தாடி வச்ச ஒரு முகமும் ஒரு தொப்பி வச்ச முகமும் பார்க்குறாங்க இல்லையா, ஷேக் வாரா. ஷேக் வாரா
மருத்துவர், கார்டியாலஜிஸ்ட். அவர் பாருங்க, அவங்க மருத்துவ சேவையோடு சேர்ந்து சமூக சேவையும் செய்திருக்கிறார்கள். அதுதான் பெரிய விஷயம். அவர்கள் அன்றைக்கு படிக்க போத போது எத்தனை சிரமங்கள் இருந்திருக்கோம். அவங்கெல்லாம் நிச்சயமாக நீங்கள்லாம் புத்தகம் எழுதணுமா ராஜலட்சுமி அம்மா, நீங்கள் ஒரு புத்தகம் எழுதணும். ஏன்னா இன்னைக்கு சுலபமாக சொல்கிறோம், அன்றைக்கு படிக்க போகும்போது எத்தனை சிரமம் இருந்திருக்கணும், அவ்வளவும் இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, அதே போல் இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கிற அத்தனை பெருமக்களையும் வணங்கி, தொகுப்பாளர் டாக்டர் கவிதா அவர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது என்கிட்ட பேசுவாங்க, எப்படி இதை இது பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன அனுப்பணும், எப்போ உங்களை வந்து பார்க்கணும், எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் அழகாக தொகுத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சக்தி மசாலா அவனுடைய நல்ல சக்தி புரஸ்கார் விருது பெற்றவர்கள் அவர்கள், சாந்தி அவர்கள், சாந்தி துரசாமி அவர்கள், ரெண்டு பேருக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, மருத்துவ பெருமக்கள், தாய்மார்கள், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, இப்போ நான் பேசுகிற ஒரு விஷயம் வந்து உலகம் முழுவதும் கொண்டு போகிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வகுப்பறையில் பேசுனா 40 பேர் கேட்பாங்க, அதில் 35 பேர் தூங்கினாலும் தூங்குவேன். அதையே மைக்கில் பேசுனா ஒரு 400 பேர் கேட்பாங்க, அதை வானொலியில் பேசுனா ஒரு 400,000 பேர் கேட்பாங்க, தொலைக்காட்சியாக இருந்தால் ஒரு 4 கோடி பேருக்கு போகும். இன்றைக்கி யூடியூப் சேனலில் ஒரு செய்தியை பேசுனா, இப்போ இருந்தால் என்னுடைய தங்கை மகன் வந்திருக்கிறாரு சந்தோஷ் அவர்கள், அவர் பொறியாளராக முடிச்சுட்டு என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துக்கிறாரு. இப்போ லைவ் பண்ண முடியும், பண்ணோம்னா அமெரிக்காவில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார் இந்த நிகழ்ச்சியை. பண்ண முடியுமான, இன்றைக்கு அதை பண்ண முடியும்னா செய்யலாம், லைவ் பண்ணலாம், பல கோடி பேர் பார்க்க முடியும். அதுதான் அதனுடைய சிறப்பு. அதே மாதிரி இன்றைக்கு வருகை இருந்திருக்கிற எல்லாரையும் பாராட்டிட்டு, இந்த நல்ல நன்மணம் என்கின்ற அந்த விஷயத்துக்கு என்னை அழைத்தமைக்கு மீண்டும் நன்றியை சொல்லி, கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட நான் பேசலான் இருக்கிறேன். இப்போ கூட ஒரு கேள்வி கேட்கலாம், மருத்துவ பெருமக்கள்லாம் சேர்ந்து இதில் நடத்துகிற போது தமிழ் வாத்தியாருக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, இந்த நோயில்தான் வலி தெரியாது அப்படின்னார், அழகாக சொன்னார். ஐயா டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள் சொல்கிறப்ப, பல்லு வழியாக 2 நிமிஷம் கண்டுபிடிச்சு போடலாம், தலை வழியாக சொல்லவே வேணாம், இங்கே போய் மண்டை வெடிச்சு போக முடியிருக்கு அப்படிமோ, வைத்த வழியாக கண்டுபிடி, இது இல்லை, அப்படி இல்லை, இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, சிக்மன் ஃப்ராய்டு என்கின்ற ஒரு அறிவியலாளர் மனம் பற்றிய நூல் எழுதுகிற போது 100,000 பேரை பேட்டி எடுத்தார்ப்பாங்க. அவரும் அவருடைய மகளும் சேர்ந்து 100,000 பேருக்கு மேலே அவங்கள நேர்முகம் பண்ணாங்களாம். ஒவ்வொருத்தருடைய மனசு எப்படி இருக்கு என்னங்கிறத பார்க்க, அவர் எழுதின அந்த புத்தகங்களில் முக்கியமான ஒரு புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் அப்படின்னு ஒரு புத்தகம், கனவுகளை பற்றிய புத்தகம். இந்த கனவுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. அதெல்லாம் பகல் கனவுங்க அப்படிங்கிறாங்க, இல்லவே இல்லை. இலக்கியங்களில் கனவுன்னே ஒரு தலைப்பில் பேசலாம். சிலப்பதிகாரத்தில் 3 பேர் கனவு காங்குறாங்க. ஒன்று கோவலன் கண்ட கனவு, 2வது கண்ணகி கண்ட கனவு, 3வது கோப்பெருந்தேவி, பாண்டிய மன்னனுடைய மனைவியாகிய கோப்பெருந்தேவி கண்ட கனவு. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, பாண்டியன் மனைவி பாண்டிய நாட்டில் இருக்கா, இந்த 2 பேரும் சோழ நாட்டில் இருக்காங்க, பூம்புகாரில். ஆனால் 3 பேருடைய கனவுலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னமோ ஒரு தீமை நிகழப்போகுதுங்கிற விஷயம் 3 பேருடைய கனவுலையும் வருது. இந்த அதிகாலை நேரத்தில் காண்கிற கனவு பழிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அது வேற ஒன்றும் இல்லை, அதுதான் ஞாபகத்தில் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, மற்றதெல்லாம் மறந்து போகும், எரைசர் ஆகிட்டே இருக்கும். அதிகாலை கனவு இன்னும் சொல்ல போனால் அந்த நாளை நிர்ணயிக்கிறது கூட அதுதாங்கிறாங்க. இந்த கனவு எங்கேருந்து வருதுன்னா பதிவு அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியாது இல்லை, பார்வையற்றவர்களுக்கும் கனவு உண்டு அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய அவர்கள் ஒலியில் கேட்ட விஷயத்தை வச்சு அவர்களுக்கு அந்த கனவு இருக்குங்கிறாங்க. இப்போ மனம்ங்கிற விஷயத்தை நன்மணமாக மாற்ற வேண்டும், அதான் உண்மை. நான் அதான் அவங்க மேடம் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னேன், திரைப்படங்கள்லேயும் தொலைக்காட்சிகள்லேயும் கூட நாடகங்கள்லேயும் கூட மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை ஒரு பைத்தியக்கார கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு காமிச்சு என்ன பண்ணுறாங்க, கேலி பொருளாக்கிறாங்க. எப்படி நம்ம மாற்றுத்திறனாளிகளை நாம் வந்து கடுமையாக சாடக்கூடாது நம்ம சொல்கிறோமோ, அது மாதிரி இவர்களையும் அப்படி காட்டக்கூடாதுன்னு சொல்லணும் முதல்ல.
அவர் பிரமாதமாக பைத்தியமாக நடிப்பார். அப்படி சொல்லி சொல்லியே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், பைத்தியக்கார கேட்டில் அவர் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது அதை மாற்றுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும், முக்கியமாக சொல்கிறோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, மனச்சிதைவு வேறு, மனச்சோர்வு வேறு. ரொம்ப அழகாக ஒரு இது அடித்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே போதும், இந்த தற்கொலை முயற்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு எது காரணமாக இருக்குங்கிறத அவங்க சொன்னபோது பயமாக இருந்தது. 40 வினாடிக்கு ஒரு ஆள் தற்கொலை பண்ணுறான்னா எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மனதை சரி பண்ணுறதுக்கான விஷயந்தான் என்னன்னு பார்க்குறோங்க. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், திருமூலர். மனம் எங்கே இருக்குது? இப்போ ஒரே ஒரு கேள்வி, இப்போ நான் வர்றதுக்கு பதிலாக கேள்வி பதில் இருந்துச்சு, நான் கூட கொஞ்சம் முந்தி வராமல் போடணும்னு நினச்சேன். ஏன்னா அதில் நிறைய விஷயம் கேட்டிருக்கலாம். இப்போ மூளை ஒரு ஆர்கன் நமக்கு தெரியும், ஒரு உறுப்பு. இதயம் ஒரு ஆர்கன் உறுப்பு தெரியும். அதே மாதிரி கல்லீரல் நுரையீரல் எல்லாம் சரி. மனம் என்பது ஆர்கனா எனக்கே தெரியாது, உண்மையிலே இல்லை. எண்ணங்கள் தான் மனம்னு நம்ம சொல்கிறோம், மைண்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், என் இனிய நண்பராக சுஜாதா அவர்கள் எழுத்தாளர், அவர் எனக்கு நல்ல குருவும் கூட. அவர் தான் முத முதல்ல எனக்கு தெரிஞ்சது தமிழில் தலைமை செயலகம்னு ஒரு புத்தகம் எழுதினார். நீங்கள் மறக்காமல் தயவு செஞ்சு அதை வாங்கி படித்து பாருங்க. தலைமை செயலகம்னா என்னன்னா, நீங்கள் பாட்டுக்கு செக்ரட்டரியேட் நினச்சிட வேண்டாம், தலைமை செயலகம்னா மூளை. மூளை மூளையை பற்றி அபூர்வமான புத்தகம். இப்போ கூட இறை, நான் இதை சொன்ன உடனே டாக்டர் கவிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிட்டு வர்றாங்க, மூளைக்குள் சுற்றுலா ஒரு ஒரு நூல் ஒரு எழுதி அது குமுதத்தில் வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் படித்து பாருங்க, எவ்வளவு அபாரமான விஷயம் மூளைங்கிறது. ஒரு ஆச்சரியம் பாருங்க, மற்ற இடத்துல வலிச்சா அது மூளை நமக்கு உணர்த்தும், மூளையில் வலி ஏற்பட்டால் உணருமா தெரியாது. கண்ணுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, உடம்பில் எந்த இடத்துல காயப்பட்டாலும் உடனே கண்ணிலிருந்து தண்ணீர் வரும். உடம்பில் எந்த இடத்துல காயப்பட்டாலும், அதாவது மற்ற உறுப்புகளில் அடிபட்டால் கண்ணு அதை வந்து கலங்கி காட்டும். ஆனால் அந்த கண்ணுக்கு இன்னொரு பெருமை என்ன தெரியுங்களா, இறக்கப்படுறது மட்டும் இல்லைங்க, உடம்புல எல்லா இடத்துலையும் அணிகலன் போட்டிருப்போம், மோதிரம் போட்டிருக்குமா கண்ணு பார்த்து சந்தோஷப்படும், இப்படி கடிகாரம் கட்டிருக்குமா கண்ணு பார்த்து சந்தோஷப்படும், இப்படி செயின் எடுத்து பார்த்துக்கிறோம், காலில் கொலுசு போட்டுக்க பார்க்கும். ஆனால் மற்ற அங்கங்களில் போட்டுக்கக்கூடிய ஆபரணங்களை அணிகலன்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய கண்ணு, அது நகை போடுகிற இடமாக இல்லை. இப்போ தான் சமீபத்தில் புருவத்தில் போட்டு தலையிறாங்க, புருவத்தில் இன்னும் சில இடங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாது நான் மேடையில். அப்போ இந்த கண்ணோட சிறப்பு என்னென்னா, மற்ற உறுப்புகளுக்கு அழகு செய்து பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் மற்ற உறுப்புகள் அடிபட்டா உடனே கலங்குவது கண்ணாகத்தான் இருக்குது. மூளையில் வழி தெரியுமா? தெரியாது. அதைத்தான் அவங்க அழகாக சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும், எப்படி அதை நம்ம பார்க்க முடியும், அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன? முழுவதுமாக இல்லை. நான் பல இடங்களில் போய் பேச போயிருக்கேன். முக்கியமாக எதுக்கு தெரியுங்களா, இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு என்னை கூப்பிடுவாங்க. மன அழுத்தம் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய சில சோர்வுகள். இந்த மன அழுத்தம் ஏன் வருதுன்னு கேட்டால், ஏன் வருதுன்னு யோசிச்சு பார்த்தாலே மன அழுத்தம் வந்துடும், அதான் பிரச்சனை. அதில் சில பேர் எனக்கு மன அழுத்தமே கிடையாதுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானாலே வரப்போகுதுன்னு அர்த்தம். எனக்கு அது அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி என்ன தெரியுங்களா, ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அறிமுக மன்றம் சொன்னாங்கல்ல, நகைச்சுவை மன்றத்தை நான் தொடங்கியிருக்கிறேன்னு. மதுரையில் ஒரு 30 காலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன், மதுரை மீனாட்சி மிஷன் நிறுவனத்தில். டாக்டர் சேதுராமன் தான் தொடங்கி வச்சு இன்றைக்கி நடத்திட்டுருக்கோம். 19 மாவட்டங்கள் ஈரோட்டில் இருக்குது. லோட்டஸ் மருத்துவமனையில் தான் முதல்ல நான் வந்து தொடங்கி வச்சேன். ஈரோட்டில் தான் இங்கேருந்து பல பேர் வந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அது எதுக்காக தெரியுங்களா, அங்கே வந்து கூடி மகிழ்வதற்காக வச்சுருக்கோங்க. கூடி மகிழ்தல்ங்கிற ஒரு பெரிய விஷயமே நம்முடைய மனச்சுமையை குறைச்சிரும். முக்கியமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக பேசி மகளணும். அதோடு மட்டும் இல்லைங்க, ஹியூமர் கிளப்லையும் டென்ஷனாக வந்து உட்கார்ந்துருக்கப்படாது. இப்படி வைங்களேன், இந்த யோகா கிளாஸ்க்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்முடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக யோகா கிளாஸ் போகிறோம்.
ஸ்ட்ரெஸ் பரபரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக போகிறோம். ஆனால் சில பேர் யோகா கிளாஸ்க்கே மன அழுத்தத்தோடு தான் போகிறாங்க. எப்படி ஐயோ இன்னும் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் தொடங்கியிருப்பாங்க, என்ன ஆச்சோ தெரியல. எதை விடணும்னு நினைக்கிறோமோ அதை அங்கே போய் செய்யக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஹியூமர் கிளப்பில் எல்லாம் முதல்ல குழந்தைகளை கூப்பிட்டு, குழந்தைகளை கூப்பிட்டு மே நீங்கள் மேடையில் பேச விடுறதுங்கிறது அபூர்வமான ஒரு விஷயங்க. குழந்தை கல்லங்கப்படம் இல்லாமல் அற்புதமாக பேசும், அதுதான் முக்கியமான ஒன்று. ஒரு ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன் பாருங்க. இப்போ சமீப காலமாக இந்த சுட்டி டிவின்னு ஒரு சேனலில் குழந்தைகளுக்காக நான் திருக்குறள் சொல்கிறேன். இங்கே குழந்தைகள் அதிகம் வரல, பரவாயில்ல, வந்திருந்தா என்னை கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ தொலைக்காட்சியில் பார்க்குறது, சினிமாவில் பார்க்குறது வேறு, குழந்தைகள் பார்த்து ரசிக்கிறது ஆச்சரியம். இப்போ பெரம்பலூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 3000 பேர் கூட்டம். நான் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், ஒரு 3 வயசு குழந்தை மெதுவாக வந்து என்கிட்ட, நீங்கள் தானே பொம்மியும் திருக்குறளும் அதில் திருக்குறள் சொல்கிறவருன்னு கேட்டுச்சேன்ட்ட. எனக்கு நம்ப முடியாத ஆச்சரியங்க, 3 வயசு குழந்தை. ஆமான்னு சொன்னேன், அதோட நிப்பாட்டில் என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளைக்கு 3 வயசு. போய் அவங்க தம்பியை கூப்பிட்டு வந்துச்சு, அவனுக்கு 2 வயசு. அவன் என்னை வந்து இப்படி ஒரு பார்வை பார்த்து, நல்லா பேசுற அப்படின்னா, அவன் அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு நான் நல்லா பேசுறேன்னு தெரியற அளவுக்கு இருக்குன்னா ஊடகத்தோட வலிமையை பாருங்க. மனம் மகிழ வேண்டும் என்பது முக்கியமான ஒண்ணு. சரி, கவலை அப்படின்னு ஒரு சொல் சொல்றோம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி அழுத்தம் மாதிரி கவலை அப்படின்னு ஒன்று சொல்றோம். இந்த கவலை எங்கே ஏற்படுதுங்கிறத எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் தன்னுடைய கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலேயே சொல்லியிருக்காருங்க. ரொம்ப பேர் படிச்சிருப்போம், ஆனால் விட்டுருப்போம். மனத்தின்பால் கவலை ஏற்படுகிறது, இதான் ஆச்சரியம். தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால். அடுத்தவர் என்ன, சும்மா நீங்க சாய்ஸ்ல விட்ட குரல் தான், சும்மா சொல்லுங்க. மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஓமை இல்லாதான், இவனுக்கு இணையாக இவன் என்று சொல்ல முடியாத ஒருவன் இருப்பானே, ஆனால் அவனே இறைவன். பாருங்க, யாருன்னு சொல்ல, ராமனா, கிருஷ்ணனா, சிவனா, முருகனா, விநாயகரா, அல்லாவா, இயேசுவா, புத்தனா, யார், அருகக் கடவுளா, சொல்லல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால், மனக்கவலை மாற்றல் அரிது. கவலை மனதின்பால் ஏற்படுவது. இந்த கவலையை நீக்குவதற்கு முயல வேண்டும். கவலையே படாமல் இருக்கிறது முடியுமா? இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு பேசுகிறத கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்கள, சத்தியமாக யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நேருக்கு நேரம் என்னை பார்க்குறீங்கள, கேட்குறீங்கள, உங்கள் மனசு இங்கே இருக்கா அப்படின்னு என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லவே முடியாது. எப்போ முடிப்பாரு தெரியல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. நீ போய் என்னத்தை சொல், நீங்கள் சாப்பாடு தண்ணி ஊற்றணுமான்னு தெரில, வீட்டை பூட்டினாங்களான்னு தெரில, வினாடிக்கு வினாடி செருப்பு நல்ல வேலை போட்டு வந்துட்டோம், உள்ள வெளியில் போட சொல்லியிருந்தா பாதி உயிர் அங்கே இருக்கும். போகிறத பற்றி ஒன்றும் இல்லைங்க, தூக்கிட்டு போனால் போயிட்டு போகிறேன், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் மனசு அந்த பக்கம் பார்க்கும், இந்த பக்கம் பார்க்கும். ஒரு திருமணத்துக்கு நான் என் மனைவியும் போகிறதான் காரைக்குடியில், அங்கெல்லாம் வீடுகளில் கல்யாணம் நடக்கும். செருப்பை வெளியே போட சொல்லிட்டாங்க, போட்டோம். உள்ள திருமணம் நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு ஃபோன் வந்துச்சு. சரி, நம்ம எல்லாரும் கேள்வி பண்ணுறோம், நம்ம பேசக்கூடாதுன்ட்டு நான் வெளியே போய் செருப்பை தேடுறேன், எங்கே போட்டோம்னு தெரில, நிறைய கிடக்குது. அப்புறம் மனைவிட்டு வந்து கேட்டேன், எங்கே போட்டோம்னு தெரிலையே, அவங்க சொன்னாங்க அந்த படி கட்டிக்கிட்ட போய் பாருங்களேன், அங்கே போய் பார்த்தேன், அங்கே ஒரு 500 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்தேன், கண்டுபிடிக்க முடியலையே. பாருங்கள், குழா திருப்பி விடுறோம்ல, வாஷ்பேஷன், அது பக்கத்தில் படிக்கட்டுருக்குல, அது படிக்கட்டுக்கிட்ட பாருங்களேன். பெண்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்தி பாருங்கள், ஒரு பொருளை வைக்கிறப்ப எல்லாம் பார்த்துடுறாங்க. அதனால தானங்க இந்த பெண் பார்க்க வர்றப்ப 1 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. 6 மாதம் கழித்து கல்யாணம் நடந்தாலும் கரெக்டாக கேள்வி கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். அப்புறம் ஒரு வழியே என் செருப்பை கண்டுபிடிச்சிட்டேன், காலில் மாட்ட போன பாருங்க, பின்னாடி ஒருத்தர் வந்து என் தோல் பட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா. என்ன தெரியுமா, என்னை செருப்பு திருடுன்னு நினச்சிருந்துருக்கான். நான் வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வரேன்னா நல்ல செருப்பாக தேடுறேன்னாக்கும் நினச்சிருந்துருக்கான்.
நான் அவன் கையை தட்டி விட்டு இங்கே இது ஏன் செருப்பு அப்படின்னேன். நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கண்ணா. அவன் என்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவன் என்னை நம்பலை. ஒரு வினாடி என் மனசு அங்கே போயிட்டு வருது. எப்போவாவது நேரம் இருந்தால், உங்களுக்கு நேரம் இருந்தால், மகாபாரதம் தமிழில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதியிருக்கிறார். வடமொழியில் வியாசர் எழுதினது. தமிழில் அதை ராஜாஜி அவர்கள் வியாசர் விருந்து அப்படின்னு எழுதியிருக்கிறார். எப்போவாவது நேரம் இருந்தால், என்ன நேரம் இருந்தால், நேரத்தை ஏற்படுத்துங்க. நச்சுப்பொய்கை சருக்கம்னு ஒரு பகுதி வருது. அந்த நச்சுப்பொய்கை சருக்கம்னா வேற ஒன்றும் இல்லை, காட்டில் இருந்த பாண்டவர்கள் தண்ணி தாகம் எடுத்த போது தண்ணி குன்ற சொல்கிறப்ப முதல்ல பீமம் போகிறான், பொய்கை இருக்குது, அள்ளி குடிக்க போகிறான், ஒரு அசரீரி கேட்குது. அசரீரினா சரீரம் அல்லாதது, அது கேட்குது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தண்ணி குடி போடா அப்படின்ட்டு தண்ணி அள்ளி குடிக்கிறான். கொம்முன்னு விழுந்து செத்து போகிறான். அடுத்த அர்ஜுனன், அடுத்து நகலன், அடுத்து சகாதேவன், எல்லாரும் விழுந்து செத்து போயிட்டான். தர்மன் கடைசியாக வந்தான். அதே அசரீரி கேள்வி கேட்குது, தர்மா என் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தண்ணி அள்ளி குடி. சரி, உன் கேள்வியை கேளு. நான் படிக்க சொன்னது தாங்க, ஒரு 32 கேள்விகளுக்கு மேலே அதில் இருக்குது. அந்த கேள்விகளில் அபூர்வமான விஷயங்கள் இருக்கு. அதில் முதல் கேள்வி இப்படி ஆரம்பிக்குது, பிறந்தும் அசையாதது எது அப்படின்னு ஒரு கேள்வி. பிறந்த உடனே அசையணும், அசைஞ்சாதான் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். பிறந்தும் அசையாதது எது? தர்மம் சொல்கிறான் முட்டை அப்படிங்கிறான். முட்டை அது அசையாது. அதில் ரொம்ப சூப்பரான கேள்வி எழுந்துறீங்களா, உலகத்திலேயே வேகமானது எதுன்னு ஒரு கேள்வி கேட்குறான் அந்த ஏச்சன், அந்த அசரீரி கேட்குது. உலகத்திலேயே வேகமானது எது? தர்மம் சொல்கிறாங்க மனம் அப்படிங்கிறான். மனம், இந்த மனசு இருக்குல்ல, இது மாதிரி வேகமாக உலகத்தில் எதுவும் கிடையாது. நிமிஷத்தில் வீட்டுக்கு போய் கதவை திறந்து பெட்டியை திறந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பி வந்துடும். உட்கார்ந்த இடத்துலேயே அவ்வளவும் செய்வோம். அந்த அந்த மனசை இப்போ வரிசையாக சொல்லுது, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணா உடனே அது மகிழ்ந்து, சரி இந்த 4 பேரில் 2 பேரை நீ வந்து மீட்டெடுத்துக்கலாம், அல்லது ஒருத்தரை எடுக்கலாம். இந்த 4 பேரில் ஒரு ஆளை நீ பிழைக்க வச்சுக்கோ. யாரை பிழைக்க வைப்பா? நாம் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த 4 பேர் பீமன், அர்ஜுனன், நகலன், சகாதேவன். அந்த 4 பேரில் அந்த நகல சகாதேவர்களில் ஒருத்தர் எழுப்புகிறாங்க. அந்த அசரீதி கேட்குது, ஏன் பீமனை எழுப்பலை, ஏன் அர்ஜுனன் எழுப்பலை? அங்கே தர்மம் சொன்னால், நாங்கள் 3 பேரும் ஒரு அம்மா வயிற்றில் பிறந்தவங்க, குந்தி வயிற்றில் பிறந்தவங்க. அந்த 2 பேரும் எங்கள் சின்னம்மா வயிற்றில் பிறந்தவங்க, மாத்ரி. எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும், நான் இருக்கேன். என் சின்னம்மா வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும், அவன் இருக்கான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இது இது என்ன தெரியுங்களா, இவையெல்லாம் எதற்காக படிக்க வேண்டும் என்றால், மனம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறப்ப அதை செம்மப்படுத்தணுங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் அதுக்கான வகுப்பறைகளில் எம்ஐ பீரியட்னு ஒன்று இருந்தது, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ். இப்போ அது இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போ எந்நேரமும் அவனை படிக்க வச்சு அவன் என்ன ஆவான்னு தெரியல. கல்யாண வீடுகளில் பார்க்குறோம், உங்கள் பையன் வரலையான்னு கேட்டேன், +2 படிக்கிறான். அதனால் என்ன, எங்கேயும் வரமாட்டான், யார் கூடையும் பேச மாட்டான், யார் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் மூஞ்சிலையும் முடிக்காமல் அமெரிக்கா போயிடுவான். நல்லவன். இதா கல்வி, இதா அன்பு, இதா பாசம். மனம் எப்படி இருக்கணும்? அவங்க சொன்னாங்கல்ல, கூட்டு குடும்பங்கள் இருந்த காலம் எப்படி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா நாத்தனார் கொழுந்தா கொழுந்தேன் கொழுந்தியா, சொற்களே இல்லைங்க. அதான் ஆச்சரியம், மொழி உடையிறது எங்கன்னு கேட்டால், முந்தியெல்லாம் போய் கதவை தட்டினா, குழந்தை போய் கதவை திறக்க போனால் யாராவது வெளியே நின்னா, ஒரு பெரியவர் நின்னா, அம்மா ஒரு தாத்தா நிற்கிறாங்க, 40 வயசு ஒரு மாமா நிற்கிறாங்க, 25 வயசு ஒரு அண்ணன் நிற்கிறாங்க, 10 வயசு ஒரு தம்பி நிற்கிறாங்க, அப்படி சொல்லும் குழந்தை. இப்போ கதவை திறந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லுது, ஒரு அங்கிள் நிற்கிறாரு.
அம்மா ஒடியாந்து பார்த்தியே உங்கள் அப்பாடா ஊருக்கு போயிட்டு வர்றாரா அப்படின்னு. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழினா, இது இதை சரி பண்ணணும். மனத்தை சரி செய்ய வேண்டுமென்றால் அதான் பெருசு. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. காந்திஜி தனக்கு பிடித்த திருக்குறளாக சொன்னது இது ஒன்று தான். மனத்துக்கண் மாசிலனாதல், மனதில் குற்றம் இல்லாத தன்மை இருந்தால் அதை காட்டிலும் பெரிய தர்மம் உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆகுல நீரப்பிற வேறு எதுவுமே இல்லை, மாசு தான் குற்றம், குற்றம் இல்லாத தன்மை. அப்ப நம்ம மனதை செம்மப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் இவங்க சொல்றாங்க. எப்படி அவங்க ஆனாங்க, ஏன் அந்த நிலைமைக்கு அவங்க போறாங்க? ரெண்டு நாளைக்கு முதல்ல நான் ஒரு செய்தி படித்தேன், பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி வருதுங்க. வீட்டில் பிறப்பிட்டு போறப்ப இன்னும் அந்த படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையை காணாமன்னு போய் பார்த்தா மாடியில் தூக்கு போட்டு செத்து போச்சு அந்த பிள்ளை. பாட்டி வேற ஒன்றும் இல்லை, பாட்டி மீது தாழாத அன்பு வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக உடனே இதுக்கு எடுத்த முடிவு இருக்கு பாருங்க. இப்போ இந்த வீடு என்ன ஆகும், அங்கே போகிறதா இங்கே நிற்கிறதா, யார் இந்த முடிவு எடுக்க விட்டா? கூட்டு குடும்பங்கள் என்ன செய்யும், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல். என்னைக்கு தனித்தனி குடும்பமோ ஆணமோ அன்னைக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லைங்க. என் நண்பர் இப்போ பெங்களூரில் இருக்கார், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அவர்கிட்ட கேட்டேன், பெங்களூரில் இருக்கீங்களே, கூட்டு கொடுத்தலமா தனி கொடுத்தலமா? அவர் என்னை முதுகில் அடித்து சிரிக்கிறார், கூட்டு கொடுத்தனாங்க அப்படின்னாரு. எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. யார் யார் இருக்கான்னு கேட்டேன், நானும் என் பொண்டாட்டி அப்படின்னாரு. நானும் என் பொண்டாட்டியும்னார். அவர் என்ன நினச்சிருக்காரு, டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறத போய் கூட்டு குடும்பம்னு நினச்சிருக்காரு. அதுவா கூட்டு குடும்பம் இல்லைங்க. குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிற, மடியில் போட்டு கதை சொல்ல, சுந்தர் பிச்சை இந்தியாவில் சென்னையில் படிச்சுட்டு, தமிழ்நாட்டில் பிறந்து சென்னையில் படிச்சுட்டு அமெரிக்காவில் இன்னைக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய இந்தியர்களில் ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, எங்கள் பாட்டி மடியிலையும் தாத்தா மடியிலையும் அம்மா மடியிலையும் படுத்து நான் கேட்ட கதைகள் என் கற்பனைக்கு காரணம். அது மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, அவர் சென்னையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவராக நின்றுட்டு இருந்தாருங்க. ரயில் ஏற வந்திருக்காரு, அவருக்கு சம்பளம் 200 கோடியே எவ்வளவோ, 200 கோடி சம்பளம் வாங்கினா நம்ம எப்படி வருவோமா? ரயிலை வாங்கிவிடுவோம். நம்ம முதல் வேலை என்ன செய்வோம் தெரியுமா, ரயிலை வாங்குவோம், எவனும் வரக்கூடாது இனிமே, அப்படி தான் முடிவு எடுப்போம். அடுத்து இன்னொன்று, அந்த கம்பெனி அவருக்கு போனஸாக ஒரு 300 கோடி ரூபா கொடுத்தாங்களாம். அதுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, எனக்கு வருகின்ற சம்பளமும் எனக்கு இருக்கிற பணமும் போதும், இந்த 300 கோடி எனக்கு தேவையில்லை. நம்ம என்ன நினப்போம், பைத்தியமாக தான் இருக்கணும், 300 கோடியை வேணாம். அவர் சொல்கிறாரு, என் தேவைக்கான பணம் என்கிட்ட இருக்குல்ல. நல்லா நினச்சிக்கங்க, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னாரு குமரகுருபரர். பணம் சம்பாதிக்கிறங்கிற விஷயத்தை அதை எப்படி தீர்மானிச்சாங்க தெரியுங்களா, ஏய் போதும் என்கின்ற வார்த்தை உன் மனதுக்குள்ளே ஏற்படணும். நான் ஒரு தடவை ஒரு இந்த சின்ன குழந்தைகள் ஸ்பெஷல் சைல்டு இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு போயிருந்தாங்க, அந்த குழந்தைகளுக்கு உணவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதை பாதுகாக்கக்கூடியவர் ஒரு குழந்தை சாப்பிட சாப்பிட அந்த பரிமாறினங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் கையை பிடிச்சிட்டார், போதும் 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 அப்படின்னார். ஏங்க பிள்ளை சாப்பிடட்டுமே, இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி வச்சுட்டு போயிடுவீங்க. அந்த பிள்ளை சாப்பிட்டு பிடிச்ச உடனே வெளியே போய் வாமிட் எடுக்கும், திருப்பி வந்து சாப்பிடும், திருப்பி போய் வாமிட் எடுக்கும், திருப்பி. அதாவது போதுங்கிற விஷயத்தை தீர்மானிக்கிறது வயிறு இல்லைங்க, மூளை. போதும் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரியான சிக்னல் நமக்கு வரணும். இப்போ நான் படித்தேன் ஒரு வாட்ஸ்அப்பில், 4000 கோடி ஒருத்தர் சம்பாதிச்சிட்டாராம் தப்பான முறையில். நீதிபதி கூப்பிட்டு விசாரணைக்கு வந்த உடனே உங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க, சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சாப்பிட்லன்னு இருக்கார். அப்படியா, கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அவருக்கு இட்லி வாங்கி கொடுங்க, இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன், சாப்பிடுங்க நான் உட்காந்துருக்கேன். நீதிபதி உட்காந்துருக்கார், 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவர் 3 இட்லி சாப்பிட்ருக்காரு, சாப்பிட முடியலை. சாப்பிடுங்க பரவாயில்ல, நேரத்தை பற்றி கவலைப்படாங்க, சாப்பிடுங்க. இல்லை 4வது இட்லி சாப்பிட முடியலை அப்படின்னாராம். அப்போ நீதிபதி கேட்டாராம், 4வது இட்லியை சாப்பிட முடியல, இல்லை 4000 கோடி எதுக்கு உங்களுக்கு, யோசிச்சு பாருங்க, 4வது இட்லி உங்களால் சாப்பிட முடியாது,
4000 கோடி. இது இதுக்காக இல்லைங்க. அவர் சொன்னால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உண்பவை நாளி உடுப்பவை இரண்டுன்னா, மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி, சாப்பாடு இவ்வளவுதான். இது என்னென்னா அதுக்காக நம்ம பணக்காரனாக வேண்டாம் அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. நம்முடைய மனது சரியான வழியில் செல்வதாக இருந்தால், உற்சாகத்தோடு செல்வதாக இருந்தால் அதுதான் வேணும். காலையில் எந்திரிக்கிற போதே வீடுகளில் ஏதோ ஒரு நல்ல பாட்டோ நல்ல இசையோ நல்ல ஒரு இதோவோ கேட்டால் நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இல்லை. எடுத்தோடனே நம்மளை யாரோ ஒரு மிதி மிதிச்சு எழுப்புறாங்க. ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தை விழுகுது, அதை கேட்டுக்கிட்டு தான் எந்திரிக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறா, எந்திரிச்சு வஞ்சிட்டு படுத்துக்கிடுவாங்க பதிலுக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. உற்சாகத்தை ஏற்படுத்துவதென்றால் எதன் மூலம் செய்வது? நாங்கள் ஒன்றுமே செய்யலைங்க. ஹியூமர் கிளப்லாம் மனதை உற்சாகப்படுத்துகிற வேலைகளை தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நானே எப்படி உற்சாகமாவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா எனக்கு கவலை இல்லையா, எனக்கு கோபம் இல்லையா, எனக்கு வருத்தம் இல்லை, எல்லாருக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால் புதை மணலில் மாதிரி தான் உள்ளே போய்கிட்டே இருப்போம், கீழ் நோக்கி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே எந்திரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறப்ப ஒரு பெரு உற்சாகம் நமக்கு கிடைக்குங்க. ஏன் தெரியுமா, அவர் எப்போ என்ட்ரி சீன் வர்றபோது கூட பார்த்தீங்கன்னா வேகமான ஒரு பாட்டோடையோ வேகமான ஒரு நல்ல காட்சியோடையோ அறிமுகமாவார். பெரும்பாலும் அவர் படத்தில் அவர் அறிமுகமாகிறப்ப யாரையாவது காப்பாற்றுவார், பெண்களை காப்பாற்றுவார், அவங்க நன்றிப்பாங்க, என் கடமையை தான் செஞ்சேன் அப்படிம்பார். அவர் என்ன 24 டியூட்டியாக போட்டிருக்காங்க? இல்லை, அவர் வந்து காப்பாற்ற வந்தவுடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அவர் பாட்டு பாடுறப்போ ஒரு சந்தோஷம் ஏற்படுது, அதுவும் உற்சாகமான இசையோடு. அந்த பாட்டு வர்றப்ப உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தன எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, தவளும் நிலவாம் தங்கரதம், தாமரை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம்னாரு, அரசாங்கம் அவருக்கு சொந்தமாயிருச்சு. எதுவாக ஆக வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறோமோ, ஒரு உற்சாகமான பாட்டு, நல்ல ஒரு ஜோக்கை கேட்டவுடனே நமக்கு சந்தோஷம் வருது. ஜோக்கில் அப்படி இப்படி இல்லை இல்லைங்க, அதை கேட்க உடனே நமக்கு ஒரு சிரிப்பு வரணும். ஜோக்கு அடிக்கிறப்ப கொதுக்கு போது கூட சில பேர் சீரியஸாக உட்காந்துருப்பாங்க. நான் பல இடங்களில் அனுபவப்பட்டிருக்கேன். சின்ன கிராமத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ராமநாதபுரத்துக்கு அங்கிட்டு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பஸ்ஸில் போய் காரில் போய் ஆட்டோவில் போய் டூ வீலரில் போய் கடைசியில் நடந்து போனேன். ஏன்னா அங்கே போக முடியாது, அது அந்த ஊரை வெள்ளக்காரெல்லாம் ஆண்டிருக்க மாட்டான், நான் தான் போய் முதல் பேச்சு பேசுகிறேன். கூட்டு போயாச்சு, பார்த்தா ஒரு 30 பேர் படுத்திருக்காங்க, 50 பொம்பளை உட்காந்துருக்கு. போனவுடனே ஒரு ஜோக் சொன்னேன், 10 பெண்கள் சிரித்தாங்க. படார்னு ஒரு கிளவி எந்திரிச்சு அங்கே ஒரு பார்வை என்னையே ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுது கூட்டத்தில், ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு வேண்டிருக்கு, நீங்கள் பேசிக்கியா, நான் எவ்வளோ சிரிக்காமல் பார்த்துக்கிறேன். நான் அதை கும்பிட்டேன், பேசாமல் படு, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வந்திருக்கேன், அம்பளி மாமா இளவரசை மாதிரி. சிரிக்கிறது தப்புன்னு நினச்சா அதை காட்டிலும் கொடுமை ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். சிரிப்பு, நீங்கள் குழந்தைகள் வாய் விட்டு சிரிச்சிருதே சொல்லுவோம்ல, ஏய் இன்னைக்கு சிவன் பேசாமறி, எங்கள் மேனேஜர் வர்றாரு, பெரிய அதிகாரி, சிரிக்கக்கூடாது சொல்லி வைங்க, அப்போ தான் அப்படி சிரிப்பாங்க. ஓடி ஓடி சிரிப்பான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிரிப்பான், அப்புறம் நேரம் வந்து கேட்டுருவேன், இவர் தானப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னு கேட்பான். இல்லைப்பா இல்லைப்பா, நீ மறந்துட்டப்பா. குழந்தையோட பேசுகிற அந்த சந்தோஷம், நல்ல பாட்டு, 10 மணிக்கு மேலே சில நேரங்களில் நாம் வானொலிகளில் கேட்கக்கூடிய பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு எத்தனை விஷயத்தை சொல்கிறோம். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதிங்கிறான். இந்த நெஞ்சுங்கிற வார்த்தை கூட என்னென்னா மனசு தாங்க, மனம். ஓவியத்தை பார்த்து ஓவியத்துக்குள்ளே போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நாம் எத்தனை பேர் ஓவியத்தை ரசிக்கிறோம், தமிழ்நாட்டில் ஓவிய கண்காட்சி ரொம்ப குறைவுங்க. நான் பாரிஸ் போயிருந்தப்ப இந்த லூவர் மியூசியம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அங்கே தான் லியோனார்டோ டாவின்சி எழுதிய மோனலிசா ஓவியம் அங்கே இருக்குது. மோனலிசா ஓவியம் என்னென்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிரிக்காது, அந்த சிரிக்க முயல்கிற புன்னகை மட்டும்தான். அந்த ஓவிய கண்காட்சிக்கு போன போது என்ன சந்தோஷம் தெரியுங்களா, அதில் சில அபூர்வமான ஓவியங்களை பார்த்து
அதுவும் அந்த கைடு நம்மளை கூப்பிட்டு விளக்குறாங்க. சும்மா பார்த்துட்டே போகக்கூடாது ஓவியத்தை. அதில் ஒரு ஓவியம் பார்த்தேன், ஒரு பெண்ணு புத்தகம் இப்படி படிச்சுட்டு இருக்கா, ஜன்னல், ஜன்னலுக்குள்ளே டேபிள், டேபிளில் புத்தகம் படிச்சுட்டு இருக்க ஒரு சின்ன குழந்தை, பக்கத்தில் ஒரு லேம்ப் லைட் இருக்கு, இவ்வளோ தாங்க. இது இப்படி பார்க்குறோம், பார்த்துட்டு போகிறோம், அவர் கைடு கூப்பிட்றாரு, இங்கே வாங்க. அது அப்படி பார்க்கக்கூடாது, இந்த இது மேலே ஏறிக்குங்க, கையில் ஒரு லென்ஸ் வச்சுக்கோங்க, இப்போ பாருங்கள் எப்படி பார்க்கணும். நீங்கள் முதல்ல பார்த்தா ஜன்னலும் லைட்டும் அந்த பிள்ளையும் தெரியுதா. நீங்கள் ஒரு இதில் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கல புஸ்தகம், புஸ்தகத்தினுடைய வெளிப்பக்கத்தில் அது பேர் எழுதிக்கிறது தெரியுது. கையில் லென்ஸ் கொடுத்தாரில்ல, அந்த லென்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுது. அந்த ஓவியன் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்க வேண்டிய யோசிச்சு பாருங்க, அப்படியான ஓவியத்தை படைக்கணுங்க. நம்ம ஆட்டுக்கு பார்த்துட்டு போயிருந்தேன், என்ன ஆகும், என்னால் நம்பவே முடியலை. சரி இதில் வேண்டாம், தாஜ்மஹால் எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான், பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, நான் வையவா போகிறேன், அதெல்லாம் ஒன்றுமில்லை. தாஜ்மஹால் போயிருக்கீங்கல்ல, அதில் ஒரு ஆச்சரியம், கீழே தொடங்கி மேலே வரைக்கும் அந்த குர்ஆன் வாசகங்கள் இருக்கு இல்லையா, அது அந்தந்த அளவுக்கு ஏற்றபடியாக எழுதியிருக்குங்க. இப்போ உதாரணமாக நேருக்கு நேரம் பார்க்குறோமா அந்த அளவு இருக்கும், கொஞ்சம் உயரமாக அந்த ஃபாண்ட் வித்தியாசப்படும், மேலே கொஞ்சம் பெருசு, மேலே அது காட்டிலும் பெருசு. அதாவது நீங்கள் நின்றுக்கிட்டே மேல் விதானத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் வாசகத்தை படுத்திவிடக்கூடிய அளவுக்கு அந்த அளவு அப்படியே சரி பண்ணுறாங்க. இப்படி பார்க்கணும், அட நுண்மை, அதான் மென்மை, அதுதான் உண்மை. நல்லா சொன்னா, நம்ம ஊரில் ஒரு ஓவிய கண்காட்சி நடந்திருக்கு, ஒருத்தன் பார்க்க போயிருக்கான், அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தான், அந்த ஓவியரும் கூடவே வந்தார். ஏதாவது வாங்குறீங்களா சார், கட்டாயமா, இந்த கடைசி ஓவியம் கொடு அப்படின்னு கேட்டிருக்கார். வந்தாள் ஒன்று அவன் சொன்னான், அது சுவிட்ச் போர்டு, அவனுக்கு சுவிட்ச் போர்டுக்கும் ஓவியத்துக்கும் வித்தியாசம் தெரியல, இப்படி இருந்தால் ரசிக்க முடியுமா, மனம் அதில் ஈடுபட வேண்டும். குற்றாலத்துக்கு போய் கூட சில பேர் குழாயில் குளிச்சுட்டு வர்ற ஆளை பார்த்துருக்கீங்க இல்லையா, அங்கெல்லாம் போகக்கூடாதுங்க, கூட்டமாக வந்த. நான் நண்பர்களோடு போயிருந்தேன், நண்பனுக்கு 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 நண்பன் என் கூட வந்திருந்தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, கொண்டுட்டான். ஐந்தறிவிலே நல்லா வெளிச்சத்தில் குளிக்கிறோம், ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றான், வாங்க இட்லி கடை பூட்டிட்டு வாங்கி வாங்க, ஏ போடா, கடைசியில் இட்லி கடையை பூட்டிட்டாங்க, அது மண்ணை வாரி தூத்துறேன் அங்கே மேலே. உன் கூட வந்தனே, நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ இட்லியே தின்னதில்லையா, அவன் என்ன கேட்குறா, நீ குளித்ததே இல்லையா, நான் குளிச்சிருக்கேனப்பா, குற்றாலத்தில் குளித்தது இல்லை, நான் இட்லி தின்னுருக்கேன், குற்றால இட்லி தின்னதில் இல்லை. இருக்கட்டும், இந்த மனத்தில் சோர்வில்லாமல் இருக்க வேண்டும். முடிவெடுக்கிற போது எதனாலெல்லாங்க தற்கொலைங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றோம், தோல்வி முதல்ல. இந்த தோல்வியை யார்கிட்டருந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறீங்களா, இந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ருந்து கண்டுபிடி தெரிஞ்சுக்கணும். 1300 முறை முயன்றான் அந்த ஆள், இந்த உள்ளே இருக்கக்கூடிய மின்சார பல்பு, மின்சாரத்தை கண்டுபிடிச்சது அவர் இல்லை, மின்சார பல்பு உள்ளே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் இலை மின்சாரத்தை செலுத்தணும்னு எரிஞ்சு போகுது எல்லாமே. 1300 முறை, 1300வது முறை தான் அந்த டங்ஸ்டன் இலையை வச்சு மின்சார பல்பு கண்டுபிடிச்சான். நான் இப்போ எடிசன்ங்கிற ஊரில் போய் பார்த்தேன் அமெரிக்காவில், அப்போ கேள்வி கேட்குறாங்க, எப்படி 1300வது முறை கண்டுபிடித்தீர்கள், அப்படி என்றால் 1299 முறை நீங்கள் தோற்று போனீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, 1299 முறை நான் என்ன கண்டுபிடித்தேன் என்றால் இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று கண்டுபிடித்தேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நமக்கு தோல்வியெல்லாம் கிடையாதுங்க, ஒரு ஒரு சின்ன சின்ன அனுபவம் அவ்வளோதான். 300வது முறைக்காக நான் தோற்றதே கிடையாது. இது இன்னைக்கு நம்ம என்ன சேர்ந்துறீங்களா, டென்ஷன்லேயே பிள்ளைகளை வச்சுருக்கோம். நான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற காலத்தில் எவ்வளோ சந்தோஷமாக போனேன், 6 வயசானால் தான் பள்ளிக்கூடம், அதுவும் இந்த கையை கொண்டி இங்கிட்டு இப்படி தொட்டோம்னா தான் பள்ளிக்கூடம். இப்போ அப்படி இல்லை, தட்டு தடு மாதிரி பிள்ளை எழுந்திரிச்சு அம்மா பள்ளிக்கூட்டில் சேர்த்துரு. அது பள்ளிக்கூடம் போகிற அழகை பார்த்தா, நான் 9 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 8 மணிக்கு கிளம்பி ஊரெல்லாம் சுற்றி போவேங்க, நாய் எங்கே குட்டி போட்டிருக்கு, மாடு எங்கே குட்டி கண்குட்டி போட்டிருக்கு,
இந்த கிழவனார் உட்காந்துருந்தாரா, ஊருக்கு போயிட்டாரா, எதுக்கு இங்கே கொட்டை ஓட்டுக்காங்க, இங்கேயும் கொட்டடிக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். நான் காணா போனதே இல்லை. இன்றைக்கி நம்ம வீடுகளில் பள்ளிக்கூடம் போகிறது ஒரு கிரிக்கெட்டாக ஆடுறோம். 6 to 8 எல்லா வீட்லேயுமே அது டென்ஷனுக்கான நேரம். கம்படுத்து எல்லோரும் ஓடணும். அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே நான் பாம்பு அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க, குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி, ஒரு அம்மா பவுடர் போடுது, ஒரு அம்மா இட்லி வச்சு குத்துது, முழுங்கு முழுங்கு, ஆட்டோ வந்துருச்சு, வேன் வந்துருச்சு, அதில் அந்தம்மா இட்லி கொண்டு ஆட்டோக்காரனு கூட்டி பிடிச்சி அப்படியே சாப்பிட்டு போகிறாரு. அவர் நம்மளால் தானே. அப்புறம் பெரிய மூட்டையை முதுகில் மாட்டி 60 notes, 70 புஸ்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கேல், பேனா, பென்சில், ரப்பர், செவ்வாகிரகத்துக்கு போகிறதுன்னு கூட பிடி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், அவை நான் ஒன்றுமே ஆக மாட்டேன். ஒரு ஆள் எப்படி இத்தனை ஆவேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தவுடனே குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிக்கிறத பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்கினேன், எவ்வளோ மார்க் வாங்கினேன், ஓ வயசில் எவ்வளோ வாங்கினு தெரியுமா, எந்த அப்பனும் சொன்னதில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா கேட்குறார் பையன்கிட்ட, கணக்கில் எத்தனை மார்க்கு, அண்ணனை காட்டில் 2 கம்மி. அண்ணன் எத்தனை, 2. அதாவது இவன் சைவரு, சைவர் தான் கொண்டு விடுவாங்க. என்கிட்ட படித்த பையனை போன வாரம் பார்த்தேன், படித்து முடிச்சு என்ன பண்ணுறேன், அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன் சார், நான் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா என்ன பண்ணுறாரு, சும்மா தான் வீட்டில் படுத்திருக்காருன்னு. ஏன் படிக்க போகிறதுக்கு டென்ஷனா, பரிட்சை எல்லாத்தையும், அதுவும் தொலைக்காட்சிகளில் இப்போ என்ன தெரியுங்களா, பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று சொல்கிறோம். அப்படிதான் என்ன தெரியுமா, முக்கியமான செய்தி வந்தால் நியூஸை பிரேக் பண்ணிட்டு அதை கொடுப்பாங்க, அதான் பிரேக்கிங் நியூஸ். ஏன்னா 24 hours பிரேக்கிங் நியூஸ் வரும் எங்கேயாவது. ஒருத்தர் வீட்டுக்கு தினமும் தந்தி வந்தால் என்ன அர்த்தம், யோசிச்சு பாருங்க. அது நம்ம ஊர்களெல்லாம் தந்தியை பிரிக்காமலே அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா, பிரிச்சுட்டு அழுதா கூட பரவாயில்ல. அந்த செவத்தை பையனா செத்து போயிட்டேன், எடுத்த உடனே முத கேள்வி கேட்பான். இப்போ திடுக்கிடும் விஷயங்கள், தோல்வி, இதுக்கான விஷயங்களில் முதல்ல அவர்களை தேறுதல் மாறுதலும் சொல்லுதல், பயம். ஆண்டன் செக்கோவ் சொன்னனே, அவருடைய உலகப்புகழ் பெற்ற ஒரு சிறுகதை ரஷ்யாவினுடைய தலையெழுத்தையே மாற்றுச்சுங்க. ஒன்றும் இல்லை, சின்ன கதை. அந்த கதையினுடைய செய்தி என்ன தெரியுங்களா, ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு சிப்பாய் 2வது வரிசையில் உட்காந்து அந்த நகைச்சுவை நாடகத்தை சிரித்து சிரித்து பார்த்துக்கிட்டே இருப்பாப்பில்ல. திடீர்னு அந்த ஜென்ரல் கமாண்டர் உள்ளே வருவாருங்க, அப்படியே எல்லோரும் அசலாக இதாக இருப்பாங்க, அப்படி முன்னாடி வந்து உட்காருவார், நாடகம் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நல்ல நகைச்சுவை காட்சியில் அந்த பின்னாடி வந்த சிப்பாய் அவர் முதுகில் அடித்து சிரிச்சிருவாங்க, சிரித்த உடனே அப்படி திரும்பி பார்ப்பார், அவனுக்கு உயிரே போயிடும். ஏன்னா அவன் அவர் நினச்சா அவனை சுட்டு கொண்டு விடலான், அவ்வளோ அதிகாரம் உள்ளவர். அப்படி லேசாக திரும்புவார், நடுங்கிடுவான், உடனே இப்படி கும்பிடுவான், தெரியாமல் சாரி, பரவாயில்ல, கொஞ்சம் கழிச்சு சாரி, பரவாயில்ல பரவாயில்ல, 5 நிமிஷம் கழிச்சு சா, ஏய் நாடகம் பார்க்க விட மாட்டியா, எஞ்சி போயிடுவார். வீட்டுக்கு போய் மாடியில் நின்று பார்ப்பாரா, விண்ணிப்பான், கும்பிடுவேன், போ சொல்கிறா, மறுநாள் காலில் பார்ப்பார், நிற்பான். கடைசியில் என்ன தெரியுங்களா, அவன் இறந்து போவாங்க. அதாவது தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமோ, மேலதிகாரி மேலே இப்படி கைப்பற்றுச்சோ, நம்மளை அறியாமல் நினச்ச உடனே பீரோக்ரஸின்னு சொல்கிற மாதிரியா, அது மாதிரி அவன் இறந்து போகிறாங்கிறதோடு அந்த கதையை முடித்த உடனே ரஷ்யாவே ஆடி போச்சுங்க. யாருக்கு யார் பயப்படுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் நாம் மார்க்கும் குடியல்லோம். அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், நாம் மார்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையல்லோம், ஏமாப்போம், பிணியறிவோம், பணிவோம் அல்லோம். இந்த வார்த்தை தேவாரம். இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம், தேவாரம் சொன்னோடனே ஐயோ இது கோயிலில் தானே பாடுறது, யார் சொன்னால் கோயிலில் பாடுறதுன்னு, இது பல்லவ மன்னன் கூப்பிட்டு விட்டப்போ ஒரு வார்த்தை சொன்னது, ஏய் எனக்கு யார் ராஜாலடா போடா, அப்படி சொன்ன வார்த்தை. நாலன் செய்யும் வினை தானன் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுக்கூற்றன் செய்யும், குமரேசன் இருந்தாலும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே நாலன் செய்யும். இதான் வார்த்தை. இந்த அச்சம் இல்லாத தன்மை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் பயம் என்ற வார்த்தையை போக்க வேண்டும். பயமனும் பேய்தனை ஒழிப்போம்,
பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடிப்போம் பார் பாரதியார் ஜெயபேரிகை கொட்டடா வார்த்தையில் நல்ல விஷயங்களை பாருங்க. பயத்தை போக்குதல், தோல்விகளிலிருந்து மீட்டெடுத்தல், கூடியிருப்பதுங்க. எல்லாருமே இப்போ அந்த கூடியிருத்தல்ங்கிற விஷயத்தை காணோம். ஆண்டாள் தான் பாட்டில் விரதம் இருக்கிறப்ப தனித்தனியாக இருப்போம்னு சொல்லுவாள், ஆனால் விரதம் முடிக்கிறப்ப எல்லாரும் ஒன்றா கூடி மகிழ்வோம்பா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரும் சன்மானம். அந்த பாட்டில் ஆடை உடுப்போம் அந்த நண்பின்னை பார்ச்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோரும்பாவாய். 27வது பாட்டு கூடியிருந்து சக்கரை பொங்கல் இப்படி எடுக்கிறப்ப நெய் ஒழுகணுமா, முழங்கை முழங்கை வரைக்கும் நெய் வரணுமா. இப்போ வருமா கொலஸ்ட்ரால்னு சொல்லிடுவார் டாக்டர் ஒரே வார்த்தையில். அதில் டிவியில் முதல்ல ஒரு அம்மா அப்படியே கோழி வறுக்கிறத காட்டுவாங்க, முறுமுறுபுறுன்னு நல்லா இருக்கும் சாப்பிட நினச்சிக்கிட்டு இருப்போம்ல. அடுத்த நிமிஷம் ஒரு டாக்டர் வருவார், எதை தின்னாலும் கொலஸ்ட்ரால் அப்படிம்பார். இவர் சாயங்காலம் போட்டுருக்கலாம்ல, அதுக்குள்ளே தின்னு போனோம்மா முடியாது. இப்போ இது என்ன நீங்களா, கூடியிருத்தல், தனியாக இருக்கிற போது ஏற்படுகிற கொடூரமான சிந்தனைகளிலிருந்து தப்பித்தல், அதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். எங்கள் அப்பா தமிழாசிரியர், கடுமையான கோபுரம், அந்த கோபத்தில் என்ன பல முறை என்ன செய்வார் தெரியுமா, இல்லை என் உயிரோடு இருக்க அப்படிம்பார். ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த வார்த்தை இன்னைக்கு நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட கேட்க முடியாது. கேட்டால் அந்த ஒரு விஷயம் போதும். என்ன அவர் 100 முறை கேட்டிருப்பார், நான் 100 முறையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், எத்தனை தடவை தான் ஜாகிறது போய் வேலையை பாருங்க அப்படிமே. என்ன தெரியுமா, அது வந்து எனக்கு அவருக்குமான பேச்சுவார்த்தையை தவிர உடனே எனக்கான தன்மானம் எனக்கான ஈகோ இல்லைங்க. அப்பாவுக்கும் மகனுக்கு என்ன ஈகோ வென்றிருக்கு, கணவன் மனைவிக்குள்ள என்ன ஈகோ. இன்னைக்கு பல விஷயங்களில் பிரிஞ்சு போகிறத பார்க்குறப்ப நமக்கு அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரோடையும் ரயிலில் பேசிக்கிட்டே போவோம், இப்போ யாரு கூடயும் பேசாத விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம், காதில் மாட்டி கையில் வச்சு யார்ட்டையும் பேசக்கூடாது, பக்கத்தாள்கிட்ட பேசக்கூடாது, வெறுப்பாக பார்க்குறேன் அப்படியே. பேசிக்கிட்டே போகிறது எவ்வளோ மகிழ்ச்சி. இப்போ தனிமை என்கின்ற விஷயம், அவர்களுக்கான பயம், அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்றால் நல்ல இசை, நல்ல ஓவியம், நல்ல பேச்சு, கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரியான செயல்பாடுகள், எவையெல்லாம் சிந்திக்க வைக்கும் தெரியுங்களா, நம்ம மனசு ஒரு செய்தியை ரெண்டாவது முறை கேட்குற போது ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குல்ல, அது ஒரு சிந்தனை. இப்போ உதாரணமாக கலைஞர் அவர்கள் வந்து மேடையில் பேசுகிறப்ப அவருடைய அந்த ஸ்லேடை அந்த கூட்டத்தையே அப்படி வசப்படுத்தும், குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும், எல்லாரும் கட்டி போடுற தன்மை, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல்லுன்னா கேட்டுக்கிட்டு இருக்காள கட்டி போடணும், கேட்காதவன் பகைவனாக இருந்தாலும் கேட்க வைக்கணும், அதுதான் பேச்சு. கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல், அது கலைஞர்கிட்ட உண்டு. அவர் இயல்பாக எப்படி பேசுவார் தெரியுங்களா, ஒரு முறை எல்லாரும் சம்பள உயர்வு கேட்குறாங்க, முதலமைச்சர்கிட்ட சம்பள உயர்வு கேட்பாங்க ஆசிரியர்கள் அலுவலர்கள் எல்லாரும். அதே மாதிரி கோயிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களும் சம்பள உயர்வு கேட்குறாங்க. அவர் வாங்கி பார்க்குறாரு, ஹச்ஆர்என்சி போர்டு அந்த இவங்களை கூப்பிட்றாரு, அதே மாதிரி அறநிலையத்துறை அமைச்சரை கூப்பிட்றாரு, அவங்களுக்கு சம்பளம் குறைவாகவே இருக்கே, அவங்களுக்கு சம்பளத்தை கொஞ்சம் நாம் வந்து உயர்த்தணும், வெகு காலமாக கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு கையெழுத்தும் போடுறாரு, போட்டுட்டு வந்து மேடையில் சொல்கிறாருங்க, இங்கே எல்லோரும் சம்பள உயர்வு கேட்டார்கள், ஆனால் நாதஸ்வரம் வாசிக்கின்ற இந்த பெருமக்கள் மட்டும் ஊதிய உயர்வு கேட்டார்கள் அப்படின்னாரு. இது ரொம்ப பேத்துக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஊதிய உயர்வு புரியுதுங்களா, அவங்க கேட்டதும் ஊதிய உயர்வு தான், ஆனால் இவர்கள் கேட்டது தான் உண்மையான. இந்த ஊதிய உயர்வுங்கிற சொல் எங்க இருக்கு, ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. உடம்புக்கு நீ சாப்பாடு போடுற, உயிருக்கு என்ன கொடுக்குற, உயிருங்கிறது நீங்கள் மனம்னு கூட வைங்க, உயிருக்கு என்ன கொடுக்குற, உயிருக்கு புகழை கொடு, அதுதான் அது கொடையின் மூலமாக வர வேண்டும். இந்த இப்போ நான் இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன சந்தோஷமான ஒரு அலை பரவச்சு பார்த்தீங்களா, இது செய்ய முடியுமா,
இது வேணுங்க. நல்ல சொற்பொழிவுகளை கேட்கறதுக்கு முந்தியெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த கோயில்களில் உட்கார வச்சு ஒருத்தரை பேச வச்சு பல பேரை கேட்க வைப்பாங்க. கேட்குற போது ஏற்படுற சந்தோஷம் இருக்கே, என்ன மகிழ்ச்சி. வாரியார் சாமின்னு இருந்தார் கிருபானந்த வாரியார், பேசுகிறப்பெல்லாம் இப்படி தரையில் சமணம் போட்டு உட்காந்தா 4 மணி நேரங்க. ஒரு சினிமாவை காட்டில் அருமையாக இருக்குது, பாடவும் செய்வார் அவர். அதே மாதிரி சரளமாக ஜோக் அடிப்பார். சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிடுவார், நிறைய புத்தகம் பழம் வச்சுருப்பார், ஒரு பிள்ளையாக கூப்பிடுவார், கேள்வி கேட்பார், பதில் சொன்னால் ஒரு பழம் ஒரு புத்தகம். நான்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறார், இங்கே வா, உன் பேர் என்ன சொல்கிறான், எத்தனாவது படிக்கிற, 8வது. நீ உங்கள் வீட்டில் எத்தனாவது பையன், நான் தான் ஜாமி கடைசி பையன். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா முடிவு பண்ணோம், இந்த வச்சுக்கோ. போகிற போக்கில் அடிக்கிற ஜோக்கு பாருங்க. அதில் கேட்பாருங்க, இமயமலைக்கு கைலாசம்னு ஒரு பேர் வைக்கிறோம், கைலாசமலை. ஏன் கைலாசம்னு பேர், அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறதுக்கு இல்லையா, அது பொருந்துகிற மாதிரி இருக்கும். அந்த மலையை ராவணன் என்ன பண்ணானா, இப்படி 20 கையில் இப்படி தூக்குனானா, அப்போ தான் வீரன்னு தெரியறதுக்காக. தூக்குன உடனே மலை ஆடிச்சான். அந்த மாதிரி சொல்லிருக்காங்க, ஏங்க மலையை தூக்கிட்டு நீங்கள் எப்படி பேசாமல் உட்காந்துருக்கீங்க, சிவபெருமான்கிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க. அவர் கோவம் வந்து ஒரு மிதி மிதிச்சிருக்காரு, இவன் கை பூரா உள்ள மாட்டிக்கிச்சான். அப்புறம் பாட்டு பாடி கை எடுத்துட்டான், வச்சுக்கோங்க. கைலாசானதுனால அது கைலாச மலை அப்படின்னு பேரா. இது பொருந்தி வருமானல அப்புறம் பார்ப்போம், ஞாபகத்தில் இருக்கும். ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை என்ன அழகாக இருக்கு பாருங்க. இன்னொன்று, நம்ம வாழ்க்கையை வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருக்குமாறு பெரும்பாலும் வைத்து கொண்டால் அங்கு மனச்சோர்வு ஏற்படாதுங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால், பெரும்பெரும் வெற்றிவர்கள் ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இது திருக்குறள். திருக்குறளை பகுதி பகுதியாக பிரித்து வச்சாலே இப்போ நீங்கள் நடத்தக்கூடிய எல்லா செமினார்லையும் சொல்லிவிடலாம். ஊழி பெயரினும் தான் பெயரார். நெப்போலியன் புத்தகம் படிச்சுட்டு இருக்கப்போ பக்கத்தில் ஒரு செல் வெடிகுண்டு வெடித்தாலும் அசைய மாட்டானா, ஏன்னா அவன் புத்தகத்துக்குள்ளே இருப்பான். ஊழி பெயரினும் தான் பெயரார், இது வேணும். மனம் அப்படி கட்டி போட முடியும். ரமண மகரிஷி தன்னுடைய முதுகில் ஏற்பட்ட கட்டிக்கு மயக்க மருந்து வேணான்னு தராங்க. ஏன் தெரியுமா, நான் ஒரு ஒழுங்கு பண்ணி அந்த வலியை தாங்குற அளவுக்கு என்ன நான் திடப்படுத்திக்கிடுவேன். அமெரிக்காவில் சாப்ளினுடைய படத்தை போட சொல்லிட்டு மயக்க மருந்து இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம மனசு அதில் ஈடுபட்டுச்சுன்னா இது சாதாரணமாயிரும். எவ்வளவு அபாரமான விஷயம் பாருங்க. சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லைங்க. எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் வாரி கொடுக்கறத பார்த்துருக்குறோம், நிஜத்திலேயே அப்படி செய்வாராம். பிஆர் பந்தில் அவர்கள் கர்ணன் கப்பலோட்டி தமிழன்லாம் படம் எடுத்தவர். அவர் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆர்கே சண்முகம்னு கதவசன கர்த்தாவை கூப்பிட்டு போயிருக்காரு. எம்ஜிஆர்கிட்ட சொன்னார், அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும், சரி கதை சொல்ல சொல்லுங்க. ஆர்கே சண்முகம் 1 மணி நேரம் கதை சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே எம்ஜிஆர் பிடிச்சி போச்சு கதை. படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. அந்த கதவசன கர்த்தா சொன்னார், ஆர்கே சண்முகம், 1000இல் 1. எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. படார்னு ஜிப்பா போய்க்குள்ள கையை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கையில் கொடுத்துருக்காரு. 1965 ஏன் வச்சுக்கோங்க, 65 64 1001 ரூபான்னு எவ்வளவுன்னு அப்புறம் கணக்கு போட்டுக்கோங்க. 1001 ரூபா எடுத்து கொடுத்தாருல, அதை வாங்கின அந்த எழுத்தாளர் தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. எம்ஜிஆருக்கு சந்தேகம், எதுக்கு அழுகிறாரு, என்ன ஐயா என்னான்னு கேட்டாராம். சொன்னது தான் சொன்னேன், 1000இல் 1, 1000000இல் 1 சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கான். எம்ஜிஆர் திருப்பி கட்டி பிடிச்சிக்கிட்டாராங்க. ஏ என்ன வார்த்தை, சொல்லு தானங்க அழகு. மனம் லேசாக இறகு போல, மனம் பாரமாக இருக்குங்க, மனக்கவலையாக இருக்குங்க. அதனால தான் நீங்கள் நம்முடைய பக்தி பாடல்களில் இதுக்கு நல்ல தீர்வுகள் இருக்குங்க, நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கணும். மனமெனும் தோணி பற்றி, மதியனும் சரக்கு ஏற்றி, அப்பர் சுவாமி பாட்டு தான். அதில் நம்ம கடலில் போகிற போது சினமெனும் பாறை தாக்கி கோபம்ங்கிற இதில் போய் மோதிச்சுன்னா அது அப்படியே செதறி போகுங்கிறார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும்,
நெருங்கிய பொருள் கைப்படல் வேண்டும். சொல்லிக் கொடுத்தா போதுங்க, கதை சொல்லி கொடுத்தா போதும். எப்படி கதை சொல்கிறது? விடிய விடிய சொன்னால் போதுமா? ஒரு படிக்காத ஆள் ராமாயணம் கேட்க போயிருக்காரு, பாவம். மாடு மேய்க்கிற ஆள் தினம் ராமாயணம் சொல்லுவாங்க, போய் கேட்க போயிருக்காரு. கேட்டுட்டு வந்தவுடனே மனைவி கூப்பிட்டு கேட்பாங்களாம், ராமாயணங்க பெருமாள் கோயிலுக்கு ராமாயணம் கேட்க போனியா? ஆமாம். கதை சொன்னாங்களா? ஆமாம். என்ன சொன்னாங்க? ஒன்றும் தெரியாது. உடனே போய் கட்டினே உட்காரு. மறுநாள் போனியா? ஆமாம். சொன்னாங்களா? தெரியாது. பத்து நாளாக ராமாயணம் கேட்டுக்காரு, பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. பத்தாவது நாள் அந்த அம்மா பிடிச்சிக்கிடுச்சு, ராமாயணம் கேட்க போனியா? ஆமாம். இன்னைக்காவது சொல்லு என்ன சொன்னாங்க. எனக்கு தெரியாதுமா. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத கோபம். என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? அவங்களுக்குள்ள ஒரு சாண கோடை கூ சாண அல்ற கூட இருந்துச்சு, மூங்கி கூட. புருஷனை பார்த்து சொல்லிச்சு, இந்தா அந்த கூடை எடு. அந்த கூடையில் அங்கே தண்ணி தொட்டில் தண்ணி இருக்குல்ல, போய் தண்ணி எழுதிட்டு வரணும். போ. மூங்கி கூடையில் தண்ணி எல்ல முடியுமா? இவர் அந்த சாண கூடையை எடுத்துகிட்டு போய் பொண்டாட்டி சொல்கிறா வைவா அப்படின்ட்டு போய் அப்படி முக்கி அல்றாருங்க. வர்றதுக்குள்ளே தண்ணி புறா போச்சு. இன்னொரு கப்போ, இன்னொரு கப்போ. பத்து தடவை போயிருக்க அந்த ஆள், பத்தாவது தடவையும் தண்ணி மோக்க முடியல. அவள் சொன்னா, இதுதான் நீ ராமாயணம் கேட்டால் லட்சணம். பத்து நாள் போனியில இந்த தண்ணியில், பத்து தடவை போனியில தண்ணியில் முடியல, இதுதான் நீ ராமாயணம் கேட்ட லட்சணம். எதுக்கு இனிமே போ, இனிமே போகக்கூடாது. அவன் சொன்னா, உண்மைதான், தண்ணி எல்ல முடியல, ஆனால் முதல் தடவை சாணமாக இருந்த கூட நான் பத்தாவது தடவை தண்ணி அள்ளிட்டு வர்றப்ப சுத்தமாயிருச்சு பத்தியா. அப்படி என்றால் என்னை அறியாமல் என் மனதுக்குள் இருக்கிற அழுக்கு போகும். இவைதான் கதைகள், இவைதான் கவிதைகள், இவைதான் நல்ல சொற்கள். இவற்றை கேட்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம். இங்கே சொல்கிறாங்கல்ல, இந்த கவுன்சிலிங்கிற வார்த்தை சாதாரணமானதா? ஒன்றும் இல்லைங்க. கொஞ்ச நேரம் அவங்கள பேச விட்டிங்கனாலே சரியாக போகும். அருமையாக சொன்னாங்க, பள்ளியிடம் போயிட்டு வந்த பிள்ளை யார்கிட்ட பேசும்? அம்மா ஒன்றும் பேசக்கூடாது. அஞ்சு நிமிஷத்தில் சீரியல் போட்டுருவான். ஒன்று செய், என் செல்லை வச்சுக்கோ, அங்கிட்டு போய் உட்காந்து பப்ஜி விளையாடு, அல்லது ப்ளூ வேல், அதில் தானே ரொம்ப பேர் சத்தான், போய் விளையாடு. நீ அங்கிட்டு பாரு, நான் இங்கிட்டு பார்க்குறேன். குடும்பத்தை எவனும் பார்க்கட்டும். மதுரையில் ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படிமா பிடிச்சிங்க? அந்த அம்மா அழகாக சொல்லிச்சுக்கேன், இவன் மாடியில் போய் பீரவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபா எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் மூணு தோசை சுட்டு தின்னு நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கினா பாருங்க, அப்போ பிடிச்சோம். அந்த பெட்டி மேலே போகிறப்ப தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, யாரோ தூக்குறான். இப்படியா இருக்கிறது? அந்த குழந்தை வந்தோடனே பையை தோண்டி ஒரு பென்சிலை எடுத்து காட்டுங்க. மா, இன்னைக்கு திருக்குறளை எழுதுனது யாருன்னு கேட்டாங்க, நீ சொல்லி கொடுத்த மாதிரி திருவள்ளுவர்னு சொன்னம்மா, எல்லோரும் கிளாப் பண்ணாங்கம்மா. அப்படியா, பாராட்டினாங்களா, இது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி தூக்கி குழந்தைங்க முத்தம் கொடுக்கணுமாங்க. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிருக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி, அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு பெண் லட்ச ரூபா கட்டுறேன் அந்த டீச்சர்கிட்ட வரட்டும், அதுவாக அர்த்தம். அந்த குழந்தையோட பேசுகிற தன்மை, கேட்குற கேள்விக்கான பதில், பேச்சும் கேள்வியும் உரையாடலும், எங்கள் அப்பாட்ட கேட்டு வருவேன், எங்கள் அண்ணன் கேட்டு வருவேன், அவ்வளோ பெர்த்தியும் கேட்கக்கூடிய தன்மை இருந்தால் அதுதானே வேணும். குழந்தை பத்து வயசுக்குள்ள அதனுடைய மனசு, இருபது வயசில் அதனுடைய மனசு, நாற்பது வயசில், வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மனத்தை செம்மை பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஆயிரம் கலைகள் கொண்ட தேசம் இந்த தேசம். விவேகானந்தர் அமெரிக்காவில் பேச்ச ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மெத்தன் இல்லைங்க, ஞானிகள் மிகுந்த தேசத்திலிருந்து வருகிறேன். முதல் வார்த்தை நம்ம நாடை பற்றி சொல்கிறார், ஞானிகள் மிகுந்த தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய், உலகத்துக்கே சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை எங்கள் ஊரில் நிறைய வச்சுருக்கோம்டா சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஒரு கடல் தவளை ஒரு கிணத்துக்கு போச்சான். கிணத்துல ஒரு தவளை ஏற்கனவே இருக்குது. கடல் தவளையை பார்த்தோடனே எங்கேருந்து வர்றேன்னு கேட்குது, கடல்லேருந்து வர்றேன். அப்படியா, கடல்னா என்ன? இது மாதிரி நிறைய தண்ணி இருக்கும். உடனே கடல் தவளை கேட்குது, எவ்வளோ தண்ணி இருக்கும்? நிறையா தான், ஒரு தவு தவிச்சு, இவ்வளோ இருக்குமா?
ஐயோ பெருசு, இங்கேருந்து அங்கே வரைக்கும் நீந்தி போச்சு, இவ்வளோ இருக்குமா, இன்னும் பெருசு, ஒரு நாலு தடவை நீந்தி வந்துச்சு, இவ்வளோ பெருசுக்குமா, இந்த கடல் தவளை சிரிச்சு இங்கே பாரு, இந்த மாதிரி கிணறை லட்சக்கிணறு அமுக்கலாம், அவ்வளோ பெருசு கடல். இந்த கிணத்தவளை கோவம் வந்துருச்சுங்க, கிணறை காட்டில் உலகத்தில் ஒன்று பெருசு இருக்க முடியுமா, இனிமே நீ இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல இங்கேருந்து போ. இதாங்க முதல் கதை ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் மட்டும்தான் அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று கிணற்றுத்தவளையாக இருக்காதீர்கள், கிழக்கு தேசங்களிலும் எங்களை போன்ற நல்லறிஞர்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுதான் அங்கே பேசப்பட்ட கதை. இவையெல்லாம் சொல்லப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். அப்போ இவங்க எனக்கு பத்திரிக்கை கொடுத்து விட்டுற போது கூட மதுரையில் மனநல மருத்துவர் அவர் துணை அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இங்கே அரசு மருத்துவமனையில் தான் இருக்கிறேன். நான் அப்போ தான் கேட்குறேன், அரசு மருத்துவமனையில் இது எந்த பகுதியில் நீங்கள் இருக்கீங்க, ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி தனியாக தெரிய மாட்டேங்குது, எல்லா இடத்துலையும் இதை சொல்லி மனசை சரி பண்ணா, அவங்க சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை சரி பண்ணால் ஒரு குடும்பம் சரியாதுன்னா சாதாரணமா, அந்த குடும்பம் சரியான ஒரு தேசம் சரியாகுங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை. நீங்கள் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த விஷயம் உங்கள் மனதில், உங்கள் நல் மனதில் பட்ட ஒரு விஷயம், அதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. நீங்கள் சேர்க்கணும், மனதை செம்மைப்படுத்துவதற்கு நிறைய கல்வி நிலையங்களில், பள்ளிக்கூடங்களில், குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும். நேரம் இருந்தால் என்னையும் அழைக்க வேண்டும் என்று கூட்டி என்னை அழைத்த நல்மனதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல் அழகு சார், பொருள் அதில் இருந்த பொருள் அழகு, உங்கள் சொல்லாற்றல் அழகோ அழகு. அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே சிரித்து சிரித்து எனக்கு வந்து கண்ணீர் வந்துருச்சு. மேடம் கூட சொன்னாங்க, இப்படி சிரிக்கிறாள்ட்ருக்கே அப்படின்னாங்க, கண்ணீர் வந்துருச்சு. சும்மாவே நல்லா பயங்கரமான ஒரு காமெடி பீஸு, அதை கேட்க கேட்க பயங்கரமான ஒரு சிரிப்பு. உண்மையுமே வந்து ஒரு சிரிப்பை விட ஒரு சிறந்த மருந்து உலகத்தில் எதுவும் இல்லை. அதில் வந்து உங்களை மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு சொல்லாற்றல் கொண்டவரை வந்து பக்கத்தில் உட்காந்து இப்படி உங்களுடைய பேச்சை கேட்டது உண்மையிலுமே இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து. இது ஒரு மறக்க முடியாத நாள் எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து அப்படியே அசையாமல் இப்போ தான் எல்லாம் எழுந்திரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஒரு அப்படியே ஒரு மணி நேரம் கட்டி போட்ட மாதிரி இருந்ததுங்க சார். உங்களுடைய பேச்சு ஆற்றல் பயங்கரமான ஒரு திறமை வாய்ந்த ஒரு பேச்சு. ஐயா சொன்ன மாதிரி, அதாவது இந்த உலகத்தில் இப்போ நாங்கள் ஒரு மனநல மருத்துவர் அப்படின்னா, மனநலம் கட்டுறதுக்கு பிற்பாடு நாங்கள் ஒவ்வொன்றையும் யோசிக்கும்போது, அவர் சொன்ன மாதிரி எப்போவுமே நான் வந்து என்னுடைய எல்லா உரையிலையும் நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், திருவள்ளுவர் மாதிரி இந்த உலகத்தில் மிகச்சிறந்த சைக்காட்ரிஸ்ட் யாருமே கிடையாது, ஹீ இஸ் த பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிகாஸ் அதாவது என்னென்னா, அந்த ஒவ்வொரு குரலும் மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு வகையில் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் அவர் வந்து அவ்வளோ ஒரு மேல்கோள் காட்டினார் திருக்குறள்லேருந்து, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னா, உன் எண்ணெய் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு நீ நல்லா இருப்ப. ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ வந்து ஒரு நல்ல நுணுக்கமான விஷயங்கள் அத்தனையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, மறந்துருப்பீங்கன்னாரு, நாங்கள் அப்படிப்பட்ட படிப்பெல்லாம் படிக்கலைங்க சார். அதாவது மருத்துவர்களாக இருந்தாலுமே மருத்துவர்களாகவும் தெரியாத காலத்தில் தமிழ் படித்தவங்க நாங்கள்லாம். அதனால் ஒவ்வொரு திருக்குறளையும் மார்க்குக்காக படிக்காமல் உண்மையிலுமே அப்போவுமே நாங்கள் வந்து புரிஞ்சு படித்தவங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே வந்து திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஐயா அதுலேருந்து நிறைய மேற்கோள் காட்டினாங்க, மிகச்சிறந்த பேச்சு, மிக நகைச்சுவையான பேச்சு. யாருமே வந்து அதாவது 1.5-2 வயசு குழந்தை கூட நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லுதுன்னா ஒரு பயங்கர ஒரு ஆச்சரியமான விஷயம். உண்மையிலுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா சிரித்தோம். எங்களுக்கே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சைக்கோ தெரப்பி, நல்ல ஒரு கவுன்சிலிங் கிடைச்ச மாதிரி இருந்தது. இது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவிற்கு வந்து இந்த நாளுடைய மிகச்சிறப்பே வந்து உங்களுடைய உரையாக தான் இருந்தது. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்கள் தலைக்கு வந்து மிக மிக நன்றி கூறிக்கிறோம். அடுத்ததாக நன்றி உரை சொல்வதற்காக நமது
சதானந்தன் சார் சிறப்பினர்களுக்கான விருந்தாக விருது, அதாவது வந்து புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம வந்து கணினி மயமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்தாலும் எவ்வளோ வாட்ஸ்அப் எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அதனால் வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பதற்காக சில புத்தகங்களை பரிசளிப்பதற்காக இருக்கிறோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக உங்கள் அனைவருடைய அலுவல் பணிகளையும் விட்டுவிட்டு மிகச்சிறந்த எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக நமது ஈரோடு மனநல மருத்துவர் டாக்டர் திரு சதானந்தன் அவர்கள், செயலர் நன்மணம் ஆர்சிஸ் மருத்துவமனை, அவர் வந்து மூத்த மருத்துவர், மூத்த மனநல மருத்துவர், அன்பில் மூத்தவர், பண்பில் மூத்தவர், பாசத்தில் மூத்தவர், கோவப்படுறவங்களுக்கும் எப்படி சொல்கிறது, எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான குணங்கள் இருக்குது. ஆனால் எங்கள் எல்லாரையும் இணைச்சு ஒரு லைன் பண்ணி கொண்டு போகிறது அவருடைய சமாதானமான பேச்சாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாளர். அவரை இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் நன்றியுரை சொல்லி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாம் இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக நடத்தியிருக்கோம் இந்த முதலாம் ஆண்டில். இந்த ப்ரோக்ராம் ஒரு கை குழந்த மாதிரி ஃபஸ்ட் இதை அப்படியே போக போக ஒரு பெரிய குழந்தையாகி ப்ரோக்ராம் இன்னும் விரிவடைஞ்சு இந்த மாதிரி நிறைய பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் இப்போ பிள்ளையார் சொல்லி மாதிரி ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம சீஃப் கெஸ்ட் கலைமாமணி டாக்டர் ஞானசம்பந்தம் கொடுத்துருக்கிறாரு. அதான் டாக்டர் கவிதா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப மிக சிறப்பாக நகைச்சுவையாக நிறைய கருத்துக்கள் சிந்திக்க வைக்க கருத்துக்கள் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிக அருமையாக சொல்லிட்டாங்க. நான் மேலே அதை அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அது அவர் பேசினதை கேட்டு மகிழ்ந்தீங்க. அவர் மதுரையிலேருந்து வந்தார். அதுக்காக அவர் டைம் அவர் சொல்ல இந்த மாதிரி கொலு டைமு நிறைய ஃபங்க்ஷன் நவராத்திரி இதில் பிஸியாக இருந்தார். இருந்தாலும் நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக வரேன், அவசியமாக ஈரோட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தது நமது கெஸ்ட் ஃபார்மர் மிஸ்டர் சுப்புலக்ஷ்மி ஜெகதீஷன், ஃபார்மர் சென்ட்ரல் மினிஸ்டர், அவங்களும் மிக நன்றாக பேசினாங்க. இதை பற்றி மனநிலையை பற்றி பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ப்ளஸ் அவங்கள வந்ததுக்கு மிக நன்றி. இதில் முக்கியமானது என்னென்னா வந்த பேச்சாளர்கள் எல்லாருமே மனநலம் பற்றி பேசினது தான். ஏன்னா இதில் வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சதாக நினச்சது என்ன அப்படின்னா இவங்க மனநலத்தை பற்றி பேசும்போது, சரி இவங்க பல மேடைகளில் பேசும்போது நாங்கள் ஒரு சின்ன குரூப்பாக இருந்தாலும் இவங்க நிறைய குரூப் பெரிய குரூப் ஆடியன்ஸை பேசும்போது அந்த மெசேஜ் கொண்டு போகிறதுனால இவங்களை நாங்கள் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதே அதே எங்களது முதல் வெற்றி. ஸோ அது அடுத்த அதே போல் மருத்துவர் டாக்டர் சி ராஜலட்சுமி என்னோடய அம்மா. ஸோ அவங்களும் அவங்க சொல்ல வேண்டியதில் நிறைய விஷயங்கள் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பல விஷயங்கள். ஸோ அவங்களும் நிறைய இந்த மேடைகளில் நிறைய பேசியிருக்கிறாங்க. அவங்களும் நிறைய நல்ல பேச்சாளர், நல்ல அவங்களுக்கும் நன்றி அம்மா, ரெண்டு பேர்த்துக்கும் அம்மா நன்றி. அடுத்தது இந்த விழாவில்
ஸ்பான்சர்ஸ், இந்த விழா நடக்கிறதுக்கு ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். சன்ஃபார்மா, இன்டாஸ் ஃபார்மா, லியா ஃபார்மா மற்றும் ஃபார்மா கம்பெனிஸ், அவங்க ஸ்பான்சர் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருக்க முடியாது. மற்றும் இதில் இந்த நிகழ்ச்சியில் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஆர்சியன் லோக்கல் ஆர்சியன் சேனல் அவர்களுக்கு நண்பர்களுக்கு நன்றி. அப்புறம் இதில் முக்கியமாக அருண் மீடியா கிரியேஷன்ஸ் ஒரு நண்பர் தெரிஞ்சவர், அவரும் இந்த ஃபங்க்ஷன் சக்ஸஸ் அடையிருக்க அவருக்கும் ஒரு காரணம். அவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக இங்கே விசு லைட்ஸ் அண்ட் ஆடியோஸ் ப்ளஸ் ஸ்டேஜ் டெக்கரேட்டர்ஸ் வி டெக்கரேட்டர்ஸ் அவர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர் மிக முக்கியமான கவரேஜ் பண்ணுறதுக்கு அவர் ஃபோட்டோகிராஃபர் சேகர் ஸ்டுடியோ அவருக்கும் நன்றி. ப்ளஸ் ஜெகதீஷ் ஹீரோ ஃப்ரெஷ் அவருக்கும் நன்றி எங்களுக்கு அவர் ஸ்பான்சர் செய்ததுக்கு. ப்ளஸ் மிக முக்கியமானது உங்களுக்கும் மக்கள் ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடக்க முடியாது. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணீங்க, கைத்தட்டல், உங்களோட சிரிப்பு, அதுவே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தது அப்படிங்கிறது மிக்க, நீங்கள் வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. அதே போல் இந்த விழாவுக்கு தலைவர், விழா தலைவர், பிரசிடெண்ட், ட்ரெஷரர் டாக்டர் நாகராஜ், வைஸ் சேர்மன் டாக்டர் சரவணன் மற்றும் டாக்டர் கவிதா எல்லாரும், இன்னும் சில மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் நல்லா சிறப்படையணும்னு சேர்ந்து இணைஞ்சு இதுக்கு விழாக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். ஸோ அவங்களுக்கும் நன்றி. ப்ளஸ் முக்கியமானது இந்த நிகழ்ச்சி வெற்றி போல் இன்னும் மேலே மேலே நாங்கள் நடத்தணும். அதுக்கு உங்கள் நீங்கள் இப்போ அவர் சொன்ன மாதிரி யூ கேன் பி மெசஞ்சர்ஸ், இப்போ இங்கே மேடையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பப்ளிக்கும் கேன் பி மெசஞ்சர்ஸ், ஸோ தட் நாங்கள் செய்கிற காரியம் மேலே மேலே சக்ஸஸ் அடைஞ்சு நம்ம சொசைட்டி ஒரு நன்மனம், நல்ல மனமுடைய மக்களாக இருந்தால், நம்ம சொசைட்டி நல்லா இருந்தால் இதாக இருக்கும். இதில் ஆரம்பம் இண்டிவிஜுவல், வி ஆர் நம்ம தான் சொசைட்டி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வி ஆர் சொசைட்டி. ஸோ நாம் அதை செஞ்சோம் அப்படின்னா, நல்ல மனமோட பழகணும், பேசணும் அப்படின்னா அதுவே சொசைட்டி நல்ல சொசைட்டியாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஊர் எப்படி இருக்குது, ஊர் எப்படி முன்னேறும் அப்படின்னு நெகட்டிவாக பேசுகிறத விட்டுட்டு, நம்ம அந்த நெகட்டிவாக பேசுகிறத விட்டாலே நம்ம சொசைட்டி நல்லாயிருக்கும். நல்ல மனசோட இருந்தாலே ஊரும் நல்லா நல்லா செழிக்கும், நல்லா மக்கள் நன்றாக இருக்க முடியும். ஆல்ரெடி நம்ம மாவட்டத்தை பற்றி, உபசரிப்பு பற்றி சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லோரும் தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி, அனைவருக்கும் வந்து விழா சிறப்பித்ததுக்கு நன்றி, வணக்கம்.